சிக்ஸ்த்து டு டென்த்து ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம், ஃபுல் ரிவிஷன் அதாவது ஃபுல் ரீடிங் இருக்கும். இப்போ வந்து எயித்தில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். முகலாயர்கள் வருகை, பாபர் படையெடுப்பின் போது இந்தியாவின் நிலை. பாபர் படையெடுப்பின் போது இந்தியா பல்வேறு சிற்றரசுகளாக துண்டாக்கப்பட்டு சண்டை சச்சர் காணப்பட்டது. வட இந்திய அரசியலில் ஒற்றுமை இல்லை. டெல்லி சுல்தானிய பேரரசு வலிமை இழந்து காணப்பட்டது. டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி பிறப்புகளை பிரபுக்களை கட்டுப்படுத்த இயலவில்லை. ராஜபுத்திரர்களின் தலைவரான ராணா சங்கா அதிக வலிமை பெற்று விளங்கியதோடு டெல்லியை கைப்பற்றும் ஆர்வத்துடன் காணப்பட்டார். இச்சமயத்தில் பாபரை இந்தியா மீது படையெடுத்து வரும்படி ஆலம்கான் லோடியிலிருந்து ஒரு கடிதமும், பஞ்சாபின் ஆளுநர் தௌலத்கான் லோடியிலிருந்து ஒரு கடிதமும் வந்தது. தென்னிந்தியாவில் விசய நகர பேரரசும் பாமினி பேரரசும் சுதந்திர அரசுகளாக செயல்பட்டு வந்தன பாபர். ஆனால் இவை தங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஈடுபட்டிருந்தன. இத்தகைய சூழ்நிலையில் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார். பாபர் கிபி 1526 1530, ஜாகிருதீன் முகமது பாபர் கிபி 1483 மத்திய ஆசியாவில் உள்ள பர்கானா நிலப்பகுதி ஆட்சி செய்த உமர் ஷேக் மிஸ்ரா என்பவருக்கு மூத்த மகனாக பிறந்தார். தந்தையின் வழியில் இவர் துருக்கியைச் சார்ந்த தைமூர் இனத்தையும், தாய் வழியில் மங்கோலிய இனத்தைச் சார்ந்த செங்கிஸ்கான் இனத்தையும் வழித்தோன்றலாக கொண்டிருந்தார். கிபி 1494 தனது தந்தை மறைவிற்கு பிறகு தனது 11 வயதில் பர்கானாவின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். படையெடுப்புகள், முதல் பானிபட் போர் கிபி 1526, பஞ்சாபின் ஆளுநரான தௌலத்கான் லோடியின் வேண்டுகோளை ஏற்று பாபர் இந்தியாவிற்கு எதிராக படையெடுப்பை மேற்கொண்டார். கிபி 1526 ஏப்ரல் 21 நாள் வரலாற்று புகழ்மிக்க பானிபட் போர்க்களத்தில் டெல்லியை ஆட்சி செய்த இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். பாபரின் பீரங்கி படை இப்போரில் முக்கிய பங்கு வகித்தது. பாபரின் பீரங்கி படை இப்போரில் முக்கிய பங்கு வைத்தது. இப்ராஹிம் லோடியை விட குறைவான படைவீரர்களை கொண்ட பாபர் மிக சுலமாக இப்போரில் வெற்றி பெற்றார். இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்டார். டெல்லி சுல்தானியரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. முகலாய பேரரசிற்கான அடித்தளத்தை பாபர் இந்தியாவில் உருவாக்கினார். செயல்பாடு, முதல் பானிபட் போரின் போது பாபரின் இராணுவ தந்திரங்கள் குறித்து கூடுதல் தகவல்களை படித்திருக்க. பானிபட் போரில் பாபர் வெற்றி பெற்றாலும் மேவாரை ஆட்சி செய்த ராஜபுத்திர மன்னர் ராணா சங்கா பாபருக்கு பெரும் சவாலாக அமைந்தார். கிபி 1527 கான்வா போர்க்களத்தில் பாபர் அரும்பாடுபட்டு ராணா சங்காவை வெற்றி கொண்டார். பிறகு கிபி 1528 சந்தேரி போரில் மாலவத்தை ஆட்சி செய்த மேதினிராய் என்ற மன்னரை வெற்றி கொண்டார். கடைசியாக கிபி 1529 காக்ரா போரில் முகமது லோடியை தோற்கடித்து முகலாய பேரரசனை இந்தியாவில் நிலைநாட்டினார். இவரது பேரரசு கிழக்கே பீகார் முதல் மேற்கே பஞ்சாப், காபூல், காந்தஹார் மற்றும் பதக்ஷான் வரை பரவியிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக தனது 47 வயதில் நேற்று பாபர் கிபி 1530 தனது மகன் உமாயுனை தனது வாரிசாக நியமனம் செய்த பின்பு காலமானார். வரலாற்றில் பாபர், இடைக்கால இந்தியாவில் பாபர் மிகவும் விரும்பத்தக்கவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் சிறந்த போர் வீரராகவும் அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கினார். தன் சுயசரிதையை துருக்கிய மொழியில் எழுதியுள்ளார். இது துசுக்கி பாபரி அல்லது பாபரின் நினைவுகள் என்று அழைக்கப்படுகிறது. பாபர் தனது கால ஆசிய அரசர்களில் சிறந்த அறிவு கூர்மையுடையவர் ஆவார். 200 மேல் இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசிற்கு அடித்தளமிட்டவர் பாபர் என்றால் அது மிகையாகாது. உமாயுன் கிபி 1530 1840 1555 பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய உமாயுன் கிபி 1530 முகலாய மன்னராக பொறுப்பேற்றார். கிபி 1508 காபூலில் பிறந்த இவர் தனது 20 வயதில் பதக்ஷானில் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். காம்ரான், அஸ்காரி, ஹிண்டல் ஆகியோர்கள் இவரின் சகோதரர்கள் ஆவார்கள். பாபரின் மறைவினை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற உமாயின் அரியணை மலர்படுக்கை அல்ல என்பதை உணர்ந்தார். பாபருக்கு பேரரசை பலப்படுத்த போதிய நேரமில்லை. நாட்டில் முறையான வாரிசுரிமை சட்டமும் இல்லை. இதனால் பாபரின் மரணத்தை தொடர்ந்து வாரிசுரிமை தொடங்கியது. உமாயினின் உடன் பிறந்தவர்கள் டெல்லியின் அரியணையை கைப்பற்ற ஆர்வம் காட்டினர். ராஜபுத்திரர்களும் முகலாயர்களும் இந்தியாவிலிருந்து விரட்டினர். குஜராத்தை சார்ந்த பகதூர் ஷாவும் உமாயனுக்கு அச்சுறுத்தலாக இருந்தார். வங்காளம் மற்றும் பீகாரைச் சேர்ந்த ஷெர்கான் உமாயனுக்கு மாபெரும் எதிர்ப்பாளராக விளங்கினார். இவ்வாறு உமாயின் அனைத்து புறங்களிலும் பகைவர்களால் சூழ்ந்து காணப்பட்டார். கிபி 1539 சவுசா என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஷெர்கானிடம் உமாயின் தோல்வியுற்றார். மீண்டும் கிபி 1540 கன்னௌசி போரிடம் தோல்வியடைந்தார். அரியணையை இழந்து உமாயின் 15 நாடோடியாக வாழ்ந்தார். இதற்கிடையில் உமாயின் அமிதாபானு பேகத்தை திருமணம் செய்து கொண்டார். கிபி 1542 அமரக்கோட்டை என்ற இடத்தில் அக்பர் பிறந்தார். பிறகு பாரசீக மன்னரின் துணையோடு உமாயுன் காம்ரானிடம் இருந்து காபூல், காந்தகாரை திரும்ப பெற்றார். அதனைத் தொடர்ந்து கிபி 1555 டெல்லி
கிபி 1585 ஆண்டு டெல்லி மற்றும் ஆக்ராவை மீண்டும் கைப்பற்றி 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரசரானார். உமாயூன் என்றால் அதிர்ஷ்டசாலி. ஆனால் இவர் அதிர்ஷ்டமில்லா பாபரின் மகனாக விளங்கினார். இவர் ஒரு அரசராக படுதோல்வி அடைந்தார். கீழே விழுவதற்கு ஒரு வாய்ப்பு வருமே, ஆனால் அதை தவறவிடும் மனிதர் உமாயூன் அல்ல. வரலாற்று அறிஞர் லேன்பூலின் கூற்றுப்படி உமாயூன் வாழ்க்கை முழுவதும் தடுமாறினார். இறுதியில் கிபி 1556 ஆண்டு உயிரிழந்தார். இறப்பதற்கு முன் தனது மகன் அக்பரை தனது வாரிசாக நியமனம் செய்தார். பைராம் கானை அக்பரின் பாதுகாப்பாளராக நியமித்தார். ஷெர்ஷா சூர் கிபி 1540-1545. ஷெர்ஷாவின் உண்மையான பெயர் பரித் ஆகும். இவர் உஷேன் என்பவரின் மகன் ஆவார். கிபி 1472 ஆண்டு பரித் பிறந்தார். ஜோன்பூரை ஆட்சி செய்த ஆப்கானிய கவர்னரிடம் இவர் வேலைக்கு சேர்ந்தார். இவரே அவருக்கு ஷெர்கான் என்ற பட்டத்தினை வழங்கினார். பிறகு வங்காள ஆளுநரிடம் பணிக்கு சேர்ந்தார். பின்னர் பீகாரின் அரசரானார். தன்னை ஷெர்ஷா என அழைத்து கொண்டார். இவரால் நிறுவப்பட்ட பேரரசு சூர் வம்சம் என அழைக்கப்பட்டது. ஷெர்ஷாவின் வெற்றிகள் கிபி 1539 ஆண்டு சவுசா என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஷெர்ஷா உமாயூனை தோற்கடித்தார். இவ்வெற்றிக்கு பிறகு டெல்லியை கைப்பற்ற கனவு காண தன்னை வங்காளம் மற்றும் பீகாரின் மன்னராக அறிவித்துக் கொண்டார். கிபி 1540 ஆண்டு கன்னௌசி போரில் மீண்டும் உமாயூனை வெற்றி கொண்டு டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றி தன்னை அரசராக அறிவித்துக் கொண்டார். பிறகு சிந்து மற்றும் முல்தானை கைப்பற்றினார். மாலவம், ரேச்சில் மற்றும் மார்வார் ஆகிய பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். கிபி 1545 ஆண்டு பண்டேல்கண்டை ஆட்சி செய்த அரசருக்கு எதிராக தனது கடைசி படையெடுப்பை மேற்கொண்டார். கலிஞ்சார் கோட்டை முற்றுகையின் போது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த வெடிவிபத்தில் கிபி 1545 ஆண்டு மரணமடைந்தார். ஷெர்ஷாவின் நிர்வாகம் மைய நிர்வாகம் ஷெர்ஷா தலைச்சிறந்த நிர்வாக முறையை ஏற்படுத்திய ஒரு சிற்பி ஆவார். இவர் வல்லாட்சியாளராக விளங்கியதோடு மட்டுமின்றி அறிவுபூர்வமானவராகவும் விளங்கினார். முஸ்லீம் மத தலைவர்களின் உலோமாக்கள்னா முஸ்லீம் மத தலைவர்களின் ஆலோசனைகளை கேட்க மறுத்தார். நிர்வாகத்தின் சிறு விவகாரங்களையும் தானே நேரடியாக கவனித்தார். இவருக்கு உதவியாக அமைச்சரவை குழு ஒன்று செயல்பட்டது. இவரது அமைச்சரவையில் 4 முக்கிய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தனர். அவர்கள் திவானி இ விஷாரத் வரவு மற்றும் செலவு பொறுப்பாளர், திவானி இ ஆரிஷ் இராணுவ பொறுப்பாளர், திவானி இ ரசாலத் வெளியுறவு மற்றும் தூதரக பொறுப்பாளர், திவானி இன்ஷா இன்ஷா அரசு ஆணைகள் மற்றும் கடித போக்குவரத்து பொறுப்பாளர். மாநில நிர்வாகம் ஷெர்ஷா நிர்வாக நலனை கருத்தில் கொண்டு பேரரசை பல சர்க்காக்களாக பிரித்தார். சர்க்காக்கள் பல பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டன. ஒவ்வொரு பர்கானாவும் பல கிராமங்களை கொண்டிருந்தன. கிராமமே மாநில நிர்வாகத்தின் கடைசி அங்கமாக விளங்கியது. வருவாய் நிர்வாகம் ஷெர்ஷாவின் நில வருவாய் நிர்வாகத்தில் முக்கியமான இடத்தை பெற்று விளங்கியது. நிலம் முறையாக அளவீடு செய்யப்பட்டு நிலத்தின் தரத்திற்கேற்ப வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. நிலவரி முக்கிய வருவாயாக இருந்தது. ஷெர்ஷா ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார். விவசாயிகளுக்கு நில உரிமை குறித்து பட்டா வழங்கப்பட்டது. அரசின் பங்கு விளைச்சலில் மூன்றில் ஒரு பகுதி நிர்ணயம் செய்யப்பட்டது. ஷெர்ஷாவின் நில சீர்திருத்தத்தை மாமன்னர் அக்பர் பிற்காலத்தில் பின்பற்றினார். எனவே ஷெர்ஷா அக்பரின் முன்னோடி என அழைக்கப்பட்டார். இராணுவ நிர்வாகம் ஷெர்ஷா ஒரு சிறந்த போர் வீரராக மட்டுமின்றி சிறந்த இராணுவ தளபதியாகவும் விளங்கினார். இவர் அலாவுதீன் கிஞ்சி பின்பற்றிய இராணுவ தலைமுறையின் முக்கிய அம்சங்களை பின்பற்றினார். இவர் தலைச்சிறந்த இராணுவத்தை பெற்றிருந்தார். இவரது இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை மற்றும் யானைப்படை குறைந்தது. ஆனால் குதிரைப்படை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஆப்கானிய போர் வீரர்களை உயர் பதவியில் அமைத்தனர். குதிரைப்படையில் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை அறிமுகப்படுத்தினர். காலாட்படையில் வீரர்கள் பற்றிய பதிலீட்டினை பராமரித்தார். இவற்றின் மூலம் இராணுவத்தில் தவறுகள் நிகழ்வது அகற்றப்பட்டன. நீதி நிர்வாகம் ஷெர்ஷா நீதியின் ஊற்றாக விளங்கினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தினை கொண்டிருந்தார். இவரே மேல்முறையீட்டு நீதிமன்றமாக விளங்கினார். அனைத்து மேல்முறையீட்டு வழக்கிலும் விசாரித்தார். ஷெர்ஷாவிற்கு நீதி நிர்வாகத்தில் தலைமை காசி உதவி புரிந்தார். குற்றம் புரிந்த யாரேனும் இந்த பதவி வகித்தாலும் தன்னிடம் இருந்து தப்ப முடியாது. பிற சீர்திருத்தங்கள் ஒற்றற்படை ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் ஒற்றர் முறை திருத்தி அமைக்கப்பட்டது. பேரரசின் அனைத்து பகுதிகளிலும் இரகசிய ஒற்றர்கள் நியமனம் செய்யப்பட்ட அனைத்து செய்திகளும் அரசுக்கு முறையாக தெரிவிக்கப்பட்டது. சாலைகள் ஷெர்ஷா பழைய சாலைகளை புதுப்பித்து புது சாலைகளை அமைப்பதில் தனி கவனம் செலுத்தினார். இவரது ஆட்சி காலத்தில் 4 முக்கியமான சாலைகள் நாட்டின் எல்லைகளில் இருந்து பேரரசுடன் இணைக்கப்பட்டன. சாலைகளில் இருபுறங்களிலும் இழுத்தரும் மரங்களை நட்டு போக்குவரத்தை மேம்படுத்தினார். ஆங்காங்கே இலைப்பாறும் விடுதிகளையும் அமைத்தார். இவர் செய்தித்தொடர்பு முறையினை மேம்படுத்தினார். நாணய சீர்திருத்தம் ஷெர்ஷா புழக்கத்திலிருந்த பழைய மற்றும் கலப்பு நாணயங்களை ரத்து செய்தார். வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்களுக்கு ஒப்பிட்டு விகிதாச்சாரத்தை நிர்ணயம் செய்தார். தங்கம் மற்றும் வெளி நாணயங்களை வெளியிட்டார். நாணயங்களில் தனது பெயரினை தேவநாகரி எழுத்தில் பொறிக்கச் செய்தார். இவரது நாணய சீர்திருத்தம் நாட்டின் பொருளாதார நிலையை மேம்படுத்தியது. எனவே ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவரின் ஆட்சி காலத்தில் பொருளாதார நிலைமை மேம்பாடு அடைந்தது. மதிப்பீடு ஷெர்ஷா ஒரு
மாபெரும் பேரரசை உருவாக்கியவராகவும் சிறந்த நிர்வாகியாகவும் கருதப்பட்ட இவர் கலை கட்டடக்கலையிலும் சிறந்து விளங்கினார். பீகாரிலும் சசாரம் நகரில் தனது கலரை இந்திய இஸ்லாமிய கட்டடக்கலை பாணியில் உருவாக்கினார். டெல்லியில் புகழ்பெற்ற புராண கிளா என்ற சிறந்த கட்டடத்தை உருவாக்கினார் ஷெர்ஷா. மேலும் பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருந்தால் முகலாயர்கள் தங்கள் ஆட்சியை மீண்டும் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்க முடியாது. அதான் அக்பர். அப்புறம் மாமன்னர் அக்பர் கிபி 1556 1605. அக்பர் இந்தியாவை ஆட்சி புரிந்த தலைச்சிறந்த மன்னர்கள் ஒருவராக கருதப்படுகிறார். ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி 1542 முதல் நவம்பர் 23 தேதி நாள் அமரக்கோட்டையில் பிறந்தால் தனது 13 வயதில் பேரரசராக முடிச்சுவிட்டார். பைராம்கார் என்பவர் அக்பரின் பாதுகாப்பாளராக உமாயினால் நியமிக்கப்பட்டார். அக்பரின் வெற்றிகள். 2 போர் கிபி 1786 அக்பர் இக்கட்டான சூழலில் அரியணை ஏற்றினார். வங்காளத்தை ஆண்ட முகமது ஷாவிடம் பிரதம மந்திரியாக இருந்த ஹெமு அக்பரை தோற்கடித்து டெல்லியை கைப்பற்ற எண்ணினார். இவர் முகலாய படையை வரலாற்று புகழ்மிக்க பானிபட் போர்க்களத்தில் கிபி 1786 எதிர்கொண்டார். இப்போரில் ஹெமு அக்பரால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். வெற்றியின் மூலம் முகலாயரின் ஆட்சி டெல்லி மற்றும் ஆக்ராவில் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. சுமார் 4 பைராம் கானின் ஆட்சி நடைபெற்றது. அக்பர் உண்மையான ஆட்சியாளராக விரும்பினார். எனவே பைராம் கான் ஆட்சியை முடிவு கட்ட அவரை புனித யாத்திரைக்கு அனுப்பினார். செல்லும் வழியில் பைராம் கான் கொல்லப்பட்டார். அக்பரின் வளர்ப்பு தாய் மாகம் அனாக்கா 2 நிர்வாகத்தை கட்டுப்படுத்தினார். இக்காலம் அந்தப்புற அரசாங்க காலம் என்று அழைக்கப்படுகிறது. மாகம் அனாக்கா தனது மகன் ஆதம் கானை அரசாங்க அரசராக நினைத்ததால் அக்பர் அவரை கொலை செய்தார். இதனால் மாகம் அனாக்கா மனம் வருந்தி உயிர் துறந்தார். பிறகு அக்பர் உண்மையான ஆட்சியாளராக மாறினார். மற்ற வெற்றிகள். அக்பரின் மேலாண்மை ஜெய்ப்பூரை ஆண்ட பீகாரி மால் ஏற்றுக்கொண்டு தனது மகளை பேரரசுக்கு மனம் முடித்து வைத்தார். திருமணத்தின் மூலம் ஜஹாங்கீர் பிறந்தார். பின்னர் அக்பர் மாலவம் மற்றும் சூனாரை இணைத்து கொண்டார். ராஜபுத்திர ஆளுமைக்குட்பட்ட கோண்டுவானா பேரரசி ராணி துர்காவதியை தோற்கடித்து கைப்பற்றினார். பின்னர் பிக்கனீர் ஜெய்சல்மர் மற்றும் ஜோத்பூரை வெற்றி கொண்டார். அக்பரின் பேரரசு மேற்கே ஆப்கானிஸ்தான் முதல் கிழக்கே வங்காளம் வரையிலும் வடக்கே இமயம் முதல் தெற்கே கோல்கண்டா வரையிலும் பரவிந்தது. அக்பரின் ராஜபுத்திர கொள்கை வீரத்திற்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக இருந்த ராஜபுத்திரர்களோட அக்பர் நட்பு பாராட்டினார். ஜெய்ப்பூர் இளவரசி ஜோத்பாயை மணந்தார். மேலும் பிக்கனூர் மற்றும் ஜெய்சல்மர் இளவரசிகளையும் மணந்து கொண்டார். ராஜபுத்திரர்களை அரசின் உயர் பகுதியில் நியமனம் செய்தார். ராஜா மான்சிங் ராஜபகவான் தாஸ் ராஜா தோடர்மால் மற்றும் பீர்பால் போன்றவர்களை உயர் பதவியில் அமர்த்தினார். அக்பர் முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடம் நல்லாதரவை பெற ஒற்றுமையை வளர்க்க ஜிசியா மற்றும் புனித பயண வரியினை ரத்து செய்தார். தக்கான கொள்கை. தக்காணத்தில் தனது பேரரசை விரிவுபடுத்தவும் போர்ச்சுகீசியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் அக்பர் தக்காணத்திற்கு எதிராக படையெடுப்பை மேற்கொண்டார். அகமது நகரை ஆண்ட சாந்த்பியை தோற்கடித்து அந்நகரை பேரரசுடன் இணைத்து கொண்டார். மேலும் பீரார் காந்தேஷ் ஆகிய இடங்களையும் கைப்பற்றினார். இலக்கிய பணி. அக்பர் கல்வி அறிவு முறையாக பெறாதவராக இருந்த போதிலும் சிறந்த அறிஞர்களை ஆதரித்தார். இவரின் ஆவையில் ராஜதோடர்மால் பாகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். அக்புல் பாசல் மற்றும் அவரின் சகோதரர் அபுல் பைசி பல வட மொழி நூல்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தனர். அபுல் பாசல் ஆயினி அக்பரி மற்றும் அக்பர் நாமா என்ற வரலாற்று புகழ்மிக்க நூல்களை எழுதினார். அபுல் பைசி இதிகாச நூல்களாகிய ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். சிறந்த இசைஞானியான தான்சேன் அக்பரின் அவையை அலங்கரித்தார். சமயக்கொள்கை தீனிலாகி அக்பர் மதச்சகிப்பு தன்மை கொண்ட சிறந்த இஸ்லாமிய மன்னர் ஆவார். அக்பரின் தந்தை இஸ்லாமின் சன்னி மத பிரிவினை சார்ந்தவர். ஆனால் தாயார் ஷியா பிரிவை சேர்ந்தவர். அக்பரின் பாதுகாப்பாளர் பைராம் கான் ஷியா பிரிவை சேர்ந்தவர். அக்பரின் ஆசிரியர் ஷேக் முபாரக் ஒரு மிதவாதி, அவரும் ஷியா பிரிவை சேர்ந்தவர். இவையாவும் அக்பர் சமயத்தில் மிதவாதியாக திகழ முக்கிய காரணங்களாக அமைந்தன. கிபி 1575 அக்பர் இபாதத் கானா என்ற தொழுகை இல்லத்தை கட்டி பல்வேறு மத தலைவர்களை அழைத்து சமயத்தின் நற்கூறுகளை ஆய்வு செய்தார். இதன் அடிப்படையில் அக்பர் தவறுபட ஆணையினை பிரகடனப்படுத்தினார். இதன்படி அக்பர் தன்னை சமய தலைவராகவும் அரசராகவும் அறிவித்துக் கொண்டார். கிபி 1582 அக்பர் தீனிலாகி அல்லது தெய்வீக மதத்தினை வெளியிட்டார். இச்சமயத்தின் முக்கிய நோக்கம் பூரண சகிப்புத்தன்மையை அடிப்படையாக கொண்ட தேசிய சமயத்தை உருவாக்குவதாகும். இச்சமயம் அனைத்து சமயங்களிலும் உள்ள முக்கிய கோட்பாடுகளை உள்ளடக்கியதாக அமைந்தது. அக்பர் தான் தோற்றுவித்த சமயத்தை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என கட்டாயப்படுத்தவில்லை. எனவே அக்பர் மறைந்த போது இச்சமயம் மறைந்தது. தீனிலாகி அக்பருடைய மத சகிப்புத்தன்மையின் வெளிப்பாடு. அக்பரின் நிலவரி சீர்திருத்தம் நிலச்சீர்திருத்தத்தை
இனச்சீதத்தை பொறுத்தவரை அக்பர் ஷெர்ஷாவின் அடிச்சுவட்டை பின்பற்றினார். ராஜா தொடர்மால் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக செயல்பட்டார். நிலம் முறையாக அளவீடு செய்யப்பட்டு விளைச்சலில் மூன்றில் ஒரு பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது. விவசாயிகள் பணமாகவோ அல்லது தானியமாகவோ வரியை செலுத்தலாம். விவசாயத்தை பெருக்க கடனுதவி வழங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்பட்டது. விவசாயிகளும் அரசாங்கமும் நிலவரி தொடர்பான ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். குபிலியாத் மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறை முகலாயரின் இராணுவம் மற்றும் பொது நிர்வாக முறைக்கு அடிப்படையாக அமைந்தது. பாரசீக நாட்டில் பின்பற்றப்பட்ட இம்முறையை அக்பர் தனது ஆட்சியில் அறிமுகப்படுத்தினார். மன்சப் என்றால் தரம் அல்லது தகுதி என்று பொருள்படும். மன்சப்தார்கள் அப்பேரரசிற்கு உதவிட தாங்களே போர் வீரர்களை தெரிவு செய்து கொண்டனர். மன்சப்தாரர்களின் தகுதிக்கேற்ப சிறு நிலப்பகுதி வழங்கப்பட்டது. அவர்கள் நிலப்பகுதியின் வருவாயிலிருந்து தங்களது ஊதியங்களை பெற்றுக்கொண்டார். இம்முறை அக்பரின் ஆட்சி காலத்தில் சிறப்புற செயல்பட்டது. பிற்காலத்தில் இம்முறை சிதைவுற்றது. கலை கட்டடக்கலை. அக்பர் காலத்தில் கலை கட்டடக்கலை சிறப்புற வளர்ச்சியடைந்தது. அக்பர் பதேப்பூர் சிக்ரியை குஜராத் வெற்றியின் நினைவாக கட்டினார். புலந்தர்வாசா என்ற நுழைவாயில் மிகச்சிறந்த ஒன்றாகும். அக்பர் அக்பரின் மகால் ஜஹாங்கிரி மகால் பஞ்ச் மகால் ஜோத்பாய் அரண்மனை போன்றவைகளை அழகுல சிவப்பு பளிங்கு கற்களால் கட்டி முடித்தார். மதிப்பீடு சுமார் 50 ஆண்டுகளும் சிறப்பு ஆட்சி செய்த அக்பர் கிபி 1605 தனது 63வது வயதில் மறைந்தார். அக்பர் அக்பரி மகால் ஜஹாங்கிரி மகால் பஞ்ச் மகால் ஜோத்பாய் அரண்மனை போன்றவைகளை அழகுர சிறப்பு பளிங்கு கற்களால் கட்டி முடித்தார். மதிப்பீடு சுமார் 50 ஆண்டுகாலம் சிறப்பு ஆட்சி செய்த அக்பர் கிபி 1605 தனது 63 வயதில் மறைந்தார். இந்திய வரலாற்றில் பன்முக சிறப்புற்ற பேரரசாக அக்பர் தனக்கென ஓர் சிறந்த இடத்தை பெற்றுள்ளார். முகலாய பேரரசை உண்மையாக நிலைநாட்டியவராக இவர் கருதப்படுகிறார். ஜஹாங்கீர் கிபி 1605 அக்பரின் மறைவை திறந்து அவரது மூத்த மகன் சலீம் ஜஹாங்கீர் அல்லது உலகினை வெல்பவர் என்ற சிறப்பு பெயருடன் கிபி 1605 அரியணை ஏறினார். ஜஹாங்கீர் பதவி ஏற்று ஒரு சில மாதங்களிலேயே இவரின் மூத்த மகன் இளவரசர் குஷ்ரு தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் இவருக்கு ஆதரவு வழங்கினார். ஆனால் ஜஹாங்கீரினால் தோற்கடிக்கப்பட்டு குஷ்ரு தலைசிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் குருடாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் கொல்லப்பட்டார். அச்செயல் சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையே பெரும் பிளவினை ஏற்படுத்தி விரோதத்தை வளர்த்தது. ஆங்கிலேய பயணிகள் வருகை. ஜஹாங்கீர் ஆட்சியின் போது இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஆங்கில வணிகக்குழு சார்பாக தளபதி வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ ஆகியோர்கள் முகலாய அரசவைக்கு வருகை புரிந்தனர். கிபி 1615 சூரத் நகரில் வணிகம் செய்த சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் அனுமதி பெற்றார். இந்தியாவிற்கு பல்வேறு காலங்கள் வருகை புரிந்த சில பயணிகள் பெயர்கள் எனக்கு ஒரு இலக்கிய பணி. ஜஹாங்கீர் தலைச்சிறந்த அறிஞர் ஆவார். தன்னுடைய சுயசரிதையை துசுக்கி ஜஹாங்கீர் என்ற பெயரில் எழுதியுள்ளார். இந்நூல் இவரது ஆட்சி காலத்தினை பற்றி அறிய உதவுகிறது. இவர் கலை மற்றும் கவிதையிலும் பெரும் நாட்டம் கொண்டு இருந்தார். நீதி ஜஹாங்கீர் நீதித்துறையில் சிறந்து விளங்கினார். ஜஹாங்கீர் பதவி ஏற்கும் போது நீதி சங்கிலி மணி என்ற ஒரு புதிய நீதி வழங்கும் முறையினை அறிமுகப்படுத்தினார். நீதிமணி சாபர்ஜ் அரண்மனையில் ஒரு முனையில் கட்டப்பட்ட மறுமுனை அம்முனை ஆற்றங்களில் அமைக்கப்பட்டிருந்த கல் தூணில் அணைக்கப்பட்டிருந்தது. நீதி வேண்டுபவர்கள் அந்த நீதி அமணியினை ஒழிக்கச் செய்வதன் மூலம் அரசரின் கவனத்தை ஈர்த்து நீதியை பெற்றனர். பண்டை தமிழகத்தில் எந்த மன்னர் நீதி சங்கிலி முறையை கொண்டு வந்தார்? நூர்ஜஹான். நூர்ஜஹான் முகலாய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்று விளங்கினார். மிர்சா கியாஸ் பெக்கின் மகளான மெஹருநிஷா இளமையிலேயே மிகவும் அழகானவர். இளம் பருவத்தில் ஷேர் ஆப்கான் என்பவரை மணந்து ஒரு பெண் குழந்தைக்கு தாயானார். கணவரின் மறைவிற்கு பிறகு 1611 பேரரசு ஜஹாங்கீரை மணந்தார். மெஹருநிஷா நூர் மகள் அரண்மனையின் கிளி என்ற சிறப்பு பெயரினை பெற்றார். பிறகு இவர் நூர்ஜஹான் அல்லது உலகின் ஒளி என்ற சிறப்பு பெயரினையும் பெற்றார். நூர்ஜஹான் கல்வி பண்பாடு இரக்க குணம் கொண்ட பெண்மணி ஆவார். ஜஹாங்கீர் பேரரசாக இருந்த போதிலும் உண்மையான அதிகாரம் நூர்ஜஹானிடமே இருந்தது. கிபி 1611 முதல் கிபி 1626 வரையிலான காலத்திலே முகலாய வரலாற்றில் நூர்ஜஹானின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இருந்த போதிலும் ஜஹாங்கீர் மறைவிற்கு பிறகு நூர்ஜஹான் தனது முக்கியத்துவத்தை இழந்து கிபி 1645 மறைந்தார். இடைக்கால இந்தியாவை ஆட்சி செய்த முதல் பெண் அரசு யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மதிப்பீடு பேராசிரியர் பேரரசர் ஜஹாங்கீர் தர்ம சிந்தனையுள்ள ஒரு சிறந்த அரசராவார். ஸ்ரீநகரில் ஷாலிமர் மற்றும் நிஷாத் பூந்தோட்டங்களை உருவாக்கினார். சிக்கந்தராவில் தன் தந்தை அக்பரின் கல்லறையை அழகுடன் கட்டி முடித்தார். மேலும் நூர்ஜஹானின் தந்தை இதிமத் தௌலாவின் கலரி ஆக்ராவிற்கு அருகிலும் லாகூரில் பெரும் மசூதி ஒன்றினையும் நிறுவினார். ஜஹாங்கீரின் கலை மற்றும் கட்டடக்கலை ஈடுபாட்டிற்கு இவைகள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்கின.
ஷாஜஹான் கிபி 1628 கிபி 1658 ஜஹாங்கீரின் மகனான குர்ரம் வரலாற்றில் ஷாஜஹான் என்று அழைக்கப்படுகிறார். இவர் கிபி 1592 லாகூரில் பிறந்தார். இவரின் தாயார் இந்து சமயத்தைச் சார்ந்தவர். ஜஹாங்கீரின் மறைவிற்கு பிறகு நூர்ஜஹான் தனது மருமகன் ஷாரியாரை அரியணையில் அமர்த்த எண்ணினார். ஆனால் இளவரசர் குர்ரமின் மாமனாராகிய ஆசப் கான் ஒரு பெரும் படையினை நூர்ஜஹான் மற்றும் சாரியாருக்கு எதிராக அனுப்பி அவர்களை தோற்கடித்து தனது மருமகனை முகலாய அரியணையில் அமரச் செய்தார். குர்ரம் உலகின் அரசன் ஷாஜஹான் என அழைக்கப்படுகிறார். வெற்றிகள் ஷாஜஹான் போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக போரிட்டார். தளபதி மகபத் கானின் தலைமையில் பேரரசு படையினை அகமது நகருக்கு எதிராக அனுப்பி கிபி 1636 அகமது நகரினை கைப்பற்றி பேரரசுடன் இணைத்து கொண்டார். காந்தகார் நிலப்பகுதியை மீண்டும் கைப்பற்றி 3 முறை படையெடுப்பை நடத்தி தோல்வியடைந்தார். இத்தோல்வி முகலாயர்களின் இராணுவ பலவீனத்தை வெளிப்படுத்தியது. மேலும் ஷாஜஹான் பிஜப்பூர் கோல்கண்டாவையும் வெற்றி கொண்டார். தக்காணத்தின் ஆளுநராக தனது 3வது மகன் அவுரங்கசீப்பினை நியமனம் செய்து திறம்பட நிர்வாகம் செய்தார். முகலாயர் காலம் பொற்காலம். பேரரசர் ஷாஜஹானின் ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. முகலாய பேரரசன் ஷாஜஹானின் ஆட்சியில் புகழின் உச்சி அடைந்தது. கட்டடக்கலையின் விந்தைகள் இப்பேரரசின் பொருளாதார செழிப்பினை பறைசாற்றுகிறது. இருப்பினும் இவர் ஆட்சி காலத்தில் வறுமையும் காணப்பட்டதாக அயல் நாட்டு அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். பண்டைய கால இந்திய வரலாற்றில் யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என கருதப்பட்டது? யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என கருதப்பட்டது? சேர சோழ பாண்டியர் காலம். கே தெரிஞ்சா இதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சட்டக்கலையின் இளவரசர் பேரரசர் ஷாஜஹான் கட்டடக்கலையின் இளவரசர் என்றும் பொறியாளர் பேரரசு என்றும் சிறப்புடன் அழைக்கப்படுகிறார். ஷாஜஹான் தான் கட்டிய மாளிகைகளுக்கு சிவப்பு கற்களுக்கு பதிலாக வெள்ளை பளிங்கு கற்களை பயன்படுத்தினார். ஷாஜஹானாபாத் என்ற புதிய அழகிய தலைநகரை உருவாக்கினார். டெல்லியில் கண்ணை கவரக்கூடிய செங்கோட்டையை உருவாக்கினார். அக்கோட்டையில் உள்ள அழகான ரங்மஹால், மோதிமஹால், முத்துமஹால், திவானிகா மற்றும் திவானிகாஸ் ஆகிய மாளிகைகளை கட்டி முடித்து பேரரசின் பெருமைகளை உலகறியச் செய்தார். மண்ணுலகில் கண்டவர் வியக்கும் வண்ணம் ஒரு உன்னுலகை உருவாக்கி புகழ்பெற்றார். ஜுமா மஸ்தி ஷாஜஹான் புகழ்மிக்க பெருமை வாய்ந்த ஜுமா மஸ்தி வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டினார். இது உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல்கள் ஒன்றாக கருதப்படுகிறது. தாஜ்மஹால் உலக அதிசயங்கள் ஒன்றான விளங்குகின்ற வரலாற்று புகழ்மிக்க தாஜ்மஹாலை கட்டி முடித்த பெருமை பேரரசர் ஷாஜஹானையே சேரும். இந்த நினைவு சின்னம் யமுனை ஆற்றங்கரையில் ஆக்ரா நகரில் தனது அன்பு மனைவி மும்தாஜின் நினைவாக கட்டப்பட்டதாகும். 7 உலக அதிசயங்கள் தாஜ்மஹால் ஒன்றாக கருதப்படுகிறது. இம்மாளிகை பளிங்கு கற்களின் கனவுலகமாக கருதப்படுகிறது. உஸ்தாத் இஷா என்ற தலைமை சிற்பியின் மேற்பார்வையில் இம்மாளிகை கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. சுமார் 22 ஆண்டுகளின் கடின உழைப்பில் சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் இந்த அழகு மாளிகை கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. இப்பேரரசர் முத் மசூதி என்று அழைக்கப்படுகின்ற மோதி பள்ளிவாசலை ஆக்ராவில் கட்டி முடித்தார். பேரரசர் ஜஹாங்கீரின் கல்லறையையும் அழகுமிளிர கட்டி முடித்தார். விலை மதிப்பற்ற அரிய வகையான கற்களை நாட்டின் பல பகுதியிலிருந்து சேகரித்து அவற்றை பயன்படுத்தி உலக மக்களை வியக்கக்கூடிய வகையில் மயிலாசனத்தை உருவாக்கினார். புகழ்பெற்ற கோஹினூர் வைரத்தை அதில் பதிக்கச் செய்தார். பேரரசரின் நினைவினை கட்டடங்கள் இன்றும் என்றும் மக்களின் மனதில் பசுமையாக வைத்திருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இம்மயிலாசனம் முகலாயர்களின் கலை நுணுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இதனை பாரசீக படையெடுப்பாளர் நாதிர் ஷா கிபி 1739 எடுத்துச் சென்றார். ஷாஜஹானின் ஆட்சி காலத்தில் இசை, ஓவியம் மற்றும் இலக்கியம் உயர்நிலை அடைந்தன. பேரரசர் கற்றறிந்த அறிஞர்களை பெரிதும் போற்றினார். இவ்வாறு முகலாய பேரரசை அனைத்து நிலைகளிலும் உயர்நிலையை அடையச் செய்தார். பேரரசர் ஷாஜஹான் கிபி 1687 நோயுற்றார். இச்செய்தியை அறிந்து அவரது 4 புதல்வர்களும் உறவினை மறந்து வாரிசுரிமை பொருள் ஈடுபட்டனர். ஷாஜஹானின் 3வது மகனாகிய அவுரங்கசீப் கிபி 1658 தன் தந்தையை கைது செய்து அரண்மனை காவலில் வைத்தார். கிபி 1666 வரை ஷாஜஹான் வீட்டு காவலிலிருந்து விடுதலை பெறாமலேயே மரணமடைந்தார். மதிப்பில் இந்திய வரலாற்றில் ஷாஜஹான் மிகச்சிறந்த அரசராக சந்தேகத்திற்கிடமின்றி கருதப்பட்டார். இவரது ஆட்சியின் போது இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த பெர்னியர், டிராவர்னியர் மற்றும் மனுசி என்ற இத்தாலியரும் ஷாஜஹானை பற்றி மிகச்சிறந்த வரலாற்று குறிப்புகளை பதிவு செய்துள்ளனர். அவுரங்கசீப் கிபி 1658 கிபி 1707 பேரரசர் ஷாஜஹான் 3வது மகனாகிய அவுரங்கசீப் முகலாய வம்சத்தின் கடைசி வலிமை வாய்ந்த
மன்னராக கருதப்படுகிறார். ஷாஜகான் கிபி 1657 ஆம் ஆண்டு நோயிற்ற போது அவரது 4 புதல்வர்களான தாரா சுகோ, ஷாஜகோ, அவுரங்கசீப் மற்றும் முரத் வாரிசுரிமை புரியிடப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்தனர். தக்காலத்தில் ஆளுநராக இருந்த அவுரங்கசீப் பெரும் படையோடு டெல்லிக்கு விரைந்து வந்து தனது 3 சகோதரர்களையும் கொலை செய்துவிட்டு தந்தையை அரண்மனை காவலில் வைத்துவிட்டு முகலாய அரியணையில் அமர்ந்து ஆலம்கீர் என்ற சிறப்பு பட்டத்தினை சூட்டிக்கொண்டார். சமய கொள்கை. அவுரங்கசீப் சமய பற்றுமைக்கு ஒரு பேரரசர் ஆவார். இவர் சன்னி முஸ்லிம் பிரிவைச் சார்ந்தவர். இஸ்லாமின் புனித நூலான குரானை தவறாமல் தினந்தோறும் படித்து வந்தார். சன்னி பிரிவு அல்லாதவர்களை முற்றிலும் வெறுத்தார். முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது ஜெசியா மற்றும் புனித பயணவரியினை மீண்டும் வைத்தார். இந்துக்களை அரச பதவியிலிருந்து அகற்ற இவரது குறுகிய மனப்பான்மையினால் ராஜபுத்திரர்கள், ஜாட் இனத்தவர்கள், சாத்னாமியர்கள், சீக்கியர்கள் மற்றும் மராத்தியர்கள் அவுரங்கசீபிற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். அக்பர் அவுரங்கசீப் ஆகியோர்களின் சமய கொள்கைகளை ஒப்பிட்டு அறிக. அவுரங்கசீபும் சீக்கியர்களும் பேரரசர் ஜஹாங்கீரின் ஆட்சி காலத்திற்கு பின் முகலாயர்கள் சீக்கியர்களோடு கொண்டிருந்த உறவு சிதைவுற்றது. அவுரங்கசீப் பேரரசானது 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூர் அவரது இந்து மத எதிர்ப்பு கொள்கையை எதிர்த்து இவர் இந்துக்களை பாதுகாக்க முயன்றார். இதை அறிந்த அவுரங்கசீப் சீக்கிய குருவை டெல்லிக்கு அழைத்து வந்து மதமாற்றம் செய்ய முனைந்தார். சீக்கிய குரு இச்செயலுக்கு உடன்படாததால் கொல்லப்பட்டார். இதன் பிறகு 10வது சீக்கிய குருவாக பொறுப்பேற்ற குரு கோவிந்த் சிங் தனது தந்தையின் கொலைக்கு காரணமாக முகலாயர்களை பழிவாங்க சீக்கியர்களை முகமதிய எதிர்ப்பு சமூகமாக மாற்றினார். கல்சா என்ற இராணுவ அமைப்பினை உருவாக்கி அவுரங்கசீபை இறுதி வரை எதிர்த்தார். சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யார்? கல்சா அமைப்பில் உள்ள ஃபைகேயினை அறிந்து கொள். அவுரங்கசீபும் மராத்தியர்களும் மராத்திய தலைவர் சிவாஜியை அழிக்க தக்காணத்தின் ஆளுநராக சேஷ்டகானை அவுரங்கசீப் அனுப்பினார். சேஷ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி 400 படை வீரர்களோடு பூனாவிற்குள் நுழைந்து முகலாய படையை தாக்கினார். பொது சேஷ்டகான் தன் விரல்களில் ஒன்றை இழந்து பூனாவிலிருந்து தப்பியுனார். பிறகு ராஜபுத்திர தலைவர் ஜெய்சிங் சிவாஜிக்கு எதிராக அனுப்பினார். ஜெய்சிங்கை சிவாஜிக்கு எதிராக அனுப்பினார். இதனால் மராத்தியருடன் அமைதி ஏற்பட்டது. பின்பு சிவாஜி முகலாய மன்னருடன் அரசவைக்கு விஜயம் செய்தார். அந்த சிவாஜி முறையாக நடத்தப்படவில்லை. சிவாஜி கைது செய்யப்பட்டு சிலை அடைக்கப்பட்டார். ஆனால் சிவாஜி தந்திரமாக சிலையிலிருந்து தப்பித்து இறுதி வரை முகலாயர்களை எதிர்த்தார். தக்காண கொள்கை. அவுரங்கசீப் சுமார் 25 ஆண்டுகள் தக்காண படையெடுப்பில் காலத்தை வீணாக்கினார். இதனால் பேரரசை இவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பேரரசு சிதைவதை அவர் தன் கண்களாக காண வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானார். தொடர்ச்சியான போர்களினால் கருவூலம் காலியானது. தக்காண புற்றுநோய் அவுரங்கசீபை அழைத்தது. கிபி 1707 ஆம் ஆண்டு பேரரசர் அவுரங்கசீப் இயற்கை. இதனால் மதிப்பீடு. அவுரங்கசீபின் தீவிர சமய கொள்கை, அகன்ற பேரரசு, யார் மீதும் நம்பிக்கை இல்லாதன்மை தக்காலத்தில் நீண்ட காலம் போரில் ஈடுபட்டது. தன்னை அழைத்ததோடு மட்டுமல்லாமல் பாபரால் உருவாக்கப்பட்ட வலிமை மிகுந்த முகலாய பேரரசையே வீழ்ச்சியடைய செய்தது. முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு அவுரங்கசீபின் பங்கு குறிப்பிட தகுந்ததாகும். சிறந்த முஸ்லீமாக விளங்கிய அவுரங்கசீப் நல்ல மன்னராக செயல்படாததனால் தோல்வியை தழுவினார். முகலாயர்களின் ஆட்சி முறை மைய நிர்வாகம். முகலாயர்கள் ஆட்சி முறை இராணுவம் சார்ந்த வல்லாட்சியாகும். பேராசிரியர் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டு வல்லாட்சி நடத்தினார். பேரரசர் இறைவனின் நிழலாக பூமியில் கருதப்பட்டார். பேரரசுக்கு உதவிட அமைச்சரவை இருந்தது. வசீர் அல்லது தலைமை அமைச்சர் முக்கிய அமைச்சராக கருதப்பட்டார். மகாண நிர்வாகம். நிர்வாக வசதியை கருதி பேரரசு பல்வேறு மகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. அவற்றை சுபா என்று அழைத்தனர். சுபாவினை நிர்வாகம் செய்த சுபேதார் என்று அழைக்கப்பட்டார். அக்பரின் காலத்தில் பேரரசு 15 சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. சுபைதார் சிவில் மற்றும் இராணுவ அதிகாரங்களை பெற்று இருந்தார். சுபாக்கள் பல்வேறு சர்க்கார்கள் அல்லது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பவுச்தார் சர்க்காரின் ஆட்சியாளர் ஆவார். சர்க்கார்கள் பல பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. கிராமங்கள் மாநில நிர்வாகத்தின் கடைசி பிரிவாக இருந்தது. கிராமினி கிராமத்தின் நிர்வாக அதிகாரியாக இருந்தார். பேரரசு மாகாணங்கள் சுபா சர்க்கார் பர்கானாக்கள் கிராமங்கள். வருவாய் நிர்வாகம். பேரரசு முக்கிய வருவாய் நிலவரியாகும். ராஜ தொடர்மால் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார். இவர் ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் இத்துறையில் பணியாற்றினார். ஷெர்ஷாவின் அடிச்சுவட்டை அக்பர் பின்பற்றினார். அக்பர் ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தினார். நிலம் முறையாக அளவீடு செய்யப்பட்டு நிலவரி நிர்ணயம் செய்யப்பட்டது. ஷெர்ஷா அக்பரின் முன்னோடி என்று கருதப்படுகிறார். நிலத்தின் வளத்தினை அடிப்படையாக கொண்டு நிலம் 3 வகையாக பாகுபாடு செய்யப்பட்டது. மொத்த வருவாயில் 1/3 நிலவரியாக பெறப்பட்டது. விவசாயிகள் பணமாகவோ அல்லது பொருளாகவோ வரியை செலுத்தினர். அசாதாரணமாக சூழ்நிலையில் நிலவரி ரத்து செய்யப்பட்டது. விவசாயிகளிடம் அரசு அதிகாரிகள் பொறுப்போடும் கனிவோடும் நடந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டனர். இராணுவ நிர்வாகம். முகலாய பேரரசில் இராணுவம் தரைப்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் பீரங்கி படையினை உள்ளடக்கி இருந்தது. இவற்றில் குதிரைப்படை முக்கிய பங்கு வகித்தது. அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினார். மன்சப் என்றால் தரம் அல்லது இடம் என்பது பொருளாகும்.
மன்சப்கள் தாங்கள் வைத்து இருக்கும் குதிரைப்படையை அடிப்படையாக கொண்டு அவர்களின் தரம் நிர்ணயிக்கப்பட்டது. மன்சப்தார்கள் 10 முதல் 10,000 குதிரைகள் வரை வைத்து இருந்தனர். இவர்கள் காலாட்படையினையும் வைத்திருந்தனர். பேரரசருக்கு உதவுவது இவர்கள் முக்கிய கடமையாகும். பேரரசரிடமிருந்து இவர்கள் ஊதியமும் பெற்றார்கள். நீதி நிர்வாகம். பேரரசர் நீதியின் ஊற்றாக கருதப்பட்ட தலைமை காசி பேரரசுக்கு நீதி பரிபாலனம் செய்ய உதவினார். புனித நூலான குரானின் உதவி கொண்டு வழக்குகள் விசாரிக்கப்பட்டன. குற்றங்கள் குறைய வேண்டும் என்ற நோக்கில் தண்டனைகள் கடுமையாக இருந்தன. கை கால் போன்ற உறுப்புகள் வெட்டப்படுதல் சாதாரண தண்டனையாக கருதப்பட்டது. முகலாய பேரரசு வீழ்ச்சியுற காரணங்கள். முகலாய பேரரசர்கள் பெரும் வெற்றி வீரர்களாக திகழ்ந்ததினால் பேரரசின் எல்லைகள் விரிந்து காணப்பட்டது. தலைநகர் டெல்லியிலிருந்து நாட்டினை கட்டுப்படுத்துவது கடினமாக செயலாகவே இருந்தது. கிளர்ச்சிகளை மன்னர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் பேரரசு சிதையத் தொடங்கியது. பேரரசில் முறையாக வாரிசுரிமை கொள்கை இல்லாத காரணத்தால் இளவரசருடைய வாரிசுரிமை போர் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதனால் நாட்டில் அமைதியின்மையும் நிச்சயமற்ற தன்மையும் நிலவியது. பேரரசர் ஔரங்கசீப் காலத்தில் முகலாய பேரரசு பறந்து விருந்தது. ஆனால் ஔரங்கசீப்பின் மறைவிற்கு பின் இப்பேரரசை ஆளக்கூடிய வலிமையுள்ள புதல்வர்கள் தோன்றவில்லை. எனவே பேரரசு சிதைவடைய தொடங்கியது. பலம் பொருந்திய முகலாய இராணுவம் காலப்போக்கில் பலவீனத்தின் சின்னமாகியது. போர் வீரர்கள் நாட்டினை பற்றி சிறிதேனும் கவலை இல்லாமல் சுயநலத்தில் கவனம் கொண்டு செயல்பட்டதனால் பேரரசு சிதைந்தது. போர்க்குணம் நிறைந்த மராத்தியர்கள் சிவாஜியின் தலைமையில் முகலாயர்களை எதிர்க்க தலைப்பட்டனர். ஔரங்கசீபின் மத கொள்கை அவர்களை ஒன்றுபடுத்தியது. மராத்தியர்களின் எழுச்சி முகலாயர்களின் சரிவினை துரிதப்படுத்தியது. வாணிகத்திற்காக இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் அரசியல் காலூன்றி அரசியல் ஆதாயம் பெற்று குடியேற்றங்களை உருவாக்கி தங்கள் ஆதிக்கத்தை இந்தியாவில் நிலைப்படுத்தியது. முகலாயர்களின் வீழ்ச்சியை துரிதப்படுத்தியது. ஔரங்கசீபின் சமய கொள்கை முகலாய பேரரசு வீழ்ச்சியடைய முக்கிய காரணமாக அமைந்தது. இது இந்துக்களையும் சீக்கியர்களையும் முகலாயர்களையும் எதிரிகளாக உருவாக்கின. தடுமாறி குனிந்த முகலாய பேரரசினை முற்றிலுமாக அழிவுறச் செய்தது நாதிர்ஷா மற்றும் முகமது ஷா அப்தாலியின் படையெடுப்புகளாகும். பாபரால் உருவாக்கப்பட்ட அக்பரால் நிலைநிறுத்தப்பட்ட முகலாய பேரரசு ஔரங்கசீபின் ஆட்சியின் போது நிலைகுலைந்து முடிவுற்றது. அந்த லெசன். நெக்ஸ்ட் செகண்ட் லெசன், மராத்தியர்கள். தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரம் மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் மராத்தியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். மராத்திய மாநிலத்தின் இயற்கை அமைப்பு அப்பகுதியில் வாழ்ந்த மக்களிடையே சிறப்பு தன்மைகளை உருவாக்கியது. தக்காணத்தை ஆட்சி புரிந்த ஷியா பிரிவைச் சேர்ந்த அரசர்களிடம் மராத்தியர்கள் பணியாற்றி வந்தனர். அப்பகுதியில் காணப்பட்ட கோட்டைகள் மற்றும் மலைப்பகுதிகள் பகைவர்களிடமிருந்து மராத்தியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்கின. குரிலா என்ற போர் முறையை மராத்தியர்கள் நன்கு அறிந்திருந்தனர். குரிலா என்ற போர் முறையை மராத்தியர்கள் நன்கு அறிந்திருந்தனர். குரிலா போர் முறை என்பது முறைசாரா போர் முறையாகும். மராத்தியர்கள் மலைகளுக்கிடையே ஒளிந்து கொண்டு திடீரென்று எதிரிகளை தாக்கும் முறையாகும். முஸ்லிம்களின் செயல்பாடுகளால் ஏற்பட்ட வெறுப்பு மற்றும் பக்தி இயக்கம் மராத்தியர்களுடைய ஒற்றுமை உணர்வை உருவாக்கியது. பக்தி இயக்க தலைவர்களான துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாத் மற்றும் வாமன் பண்டித் போன்றவர்கள் கடவுள் பக்தியையும் மற்றும் ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வையும் தோற்றுவித்தனர். இத்தகைய சூழ்நிலையில் சிவாஜி ஒரு மாபெரும் தலைவராக தோன்றார். இவரது தலைமையில் மராத்தியர்கள் வலிமை மிக்கவர்களாக தோன்றி முகலாயர்களை எதிர்க்க முனைந்தனர். சிவாஜி கிபி 1627-1680. பூனாவிற்கு அருகில் உள்ள சிவனேரி கோட்டையில் கிபி 1627 சிவாஜி பிறந்தார். பிஜப்பூர் சுல்தானிடம் பணியாற்றி வந்த ஷாஜி பான்ஸ்லே இவரது தந்தை ஆவார். இவரது தாய் ஜிஜாபாய். ஷாஜி பான்ஸ்லே துக்காபாய் என்பவரை இரண்டாவது மனம் புரிந்து கொண்டதால் முதல் மனைவி ஜிஜாபாய் மற்றும் மகன் சிவாஜியை புறக்கணித்தார். இருப்பினும் தாதாஜி கொண்டதே சிவாஜியின் காப்பாளர் ஆனார். இவர் சிவாஜியை போற்றி பராமரித்தார். சிவாஜி சிறு வயது முதற்கொண்டு இராமாயண மகாபாரத கதைகள் மற்றும் புராணங்களை தனது தாய் மூலம் கற்று உணர்ந்தார். பக்தி பெண்மணியாக விளங்கிய இவர் தாய் சிவாஜியை நல்வழிப்படுத்தினார். இவருடைய நிர்வாக பயிற்சிகளை பயிற்றுவித்தார். படையெடுப்புகள். சிவாஜி முஸ்லிம்களின் கீழ் பணியாற்ற வெறுப்பு கொண்டார். எனவே சுதந்திரமான பேரரசு ஒன்றினை தோற்றுவிப்பதை நோக்கமாக கொண்டார். புரந்தர், ரெய்கார், தோர்னா மற்றும் கல்யாண் ஆகிய கோட்டைகளை பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கிபி 1600
ஆயிரத்தி அறுநூற்றி 1646 கைப்பற்றினார் சிவாஜியும் பிஜப்பூர் சுல்தானும். சிவாஜியின் வளர்ச்சியை கண்டு பொறாமை அடைந்த பிஜப்பூர் சுல்தான் சிவாஜியை உயிருடனோ அல்லது சாகடித்தோ கொண்டு வரும்படி அப்சல்கான் என்பவரை 1689 அனுப்பினார். அப்சல்கானின் சூழ்ச்சியை சிவாஜி தெரிந்து கொண்டு அவரை சந்திக்க தகுந்த பாதுகாப்புடன் சென்றார். சிவாஜியும் அப்சல்கானும் ஒருவரை ஒருவர் சந்தித்து தழுவிக்கொண்டனர். அச்சமயத்தில் அப்சல்கான் சிவாஜியின் கழுத்தை நினைத்து கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் சிவாஜி புலிநகத்தால் தனது உடையில் மறைத்திருந்த புலிநகத்தால் அப்சல்கானை கிழித்து கொலை செய்தார். இதனால் சிவாஜியின் பெருமையும் புகழும் மேலும் அதிகரித்தது. சிவாஜியும் முகலாய மன்னராக பொறுப்பேற்ற அவுரங்கசீப் தனது தக்காண ஆளுநர் சேஷ்டகானை கிபி 1660 சிவாஜி அடக்க அனுப்பினார். சேஷ்டகான் பூனா என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தார். இதனை அறிந்த சிவாஜி அவரை சந்திக்க திருமண கோஷ்டியினர் போன்று மாறுவேடம் பூண்டு சேஷ்டகான் தங்கியிருந்த இடத்தை அடைந்தார். அப்போது சேஷ்டகான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் சிவாஜி அவரை தாக்க முற்பட்டார். ஆனால் சிரேஷ்டகான் அங்கிருந்து உயிர் தப்பினார். அவரது கட்டை விரல் துண்டிக்கப்பட்டது. அவுரங்கசீப் சிவாஜியை அடக்க இரண்டாவது முறையாக ராஜா ஜெய்சிங் என்பவரை அனுப்பினார். முகலாயர் படை சிவாஜியை சூழ்ந்து கொண்டு சூழ்நிலையில் சிவாஜி வீர்வாளி இன்றைய அமைதி உடன்படிக்கையில் கையொப்பமிட தயாரானார். இவரது முயற்சியால் கிபி 1665 புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்டது. இதன்படி சிவாஜி அவுரங்கசீப்பை சந்திக்க ஒப்புக்கொண்ட தனது மகன் சாம்பாஜியுடன் அவுரங்கசீப்பை சந்திக்க கிபி 1666 ஆக்ரா சென்றார். அங்கு சிவாஜி அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பழக்கூடை ஒன்றின் மூலம் சிறையில் இருந்து சிவாஜி உயிர் தப்பினார். அவுரங்கசீப்பால் சிவாஜியை ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிவாஜி மலையெலி என்றும் தக்காண புற்றுநோய் என்றும் அழைத்தார். சிவாஜி மொகலாயர்களின் தீவிர எதிரி ஆவார். இதன் பிறகு சிவாஜி பல்வேறு கோட்டைகளையும் கைப்பற்றி மராத்திய பேரரசை பலப்படுத்தினார். கிபி 1674 ரைகார் கோட்டையில் சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்றது. சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சுட்டி கொண்டார். இந்த முடிசூட்டு விழாவின் மூலம் புதிய பேரரசு அதாவது மராத்திய பேரரசு தோன்றியது. முடிசூட்டு விழாவிற்கு பிறகு ஏற்பட்ட நிதி நெருக்கடியினால் கர்நாடக படையெடுப்பை மேற்கொண்டார். செஞ்சி வேலூர் மற்றும் பல்வேறு கோட்டைகளை கைப்பற்றினார். இவரது பேரரசு மைசூர் கொங்கன் மற்றும் மகாராஷ்டிரம் வரை பரவியிருந்தது. கிபி 1680 சிவாஜி ரைகாரில் உயிர் துறந்தார். சிவாஜியின் நிர்வாகம். சிவாஜி ஒரு சிறந்த நிர்வாகி. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டார். நிர்வாகத்தில் தனக்கு உதவி செய்ய 8 கொண்ட அமைச்சரவை ஒன்றை அமைத்தார். இது அஷ்டப்பிரதான் என்ற அழைக்கப்பட்டது. யாருடைய அரசவையில் அஷ்டதிக்கஜங்கள் நவரத்னங்கள் இருந்தார். பீஷ்வா பிரதம அமைச்சர், மந்திரி காலமுறை அமைச்சர், சச்சிவா உள்துறை அமைச்சர், சுமந்த் வெளியுறவு அமைச்சர், சேனாதிபதி இராணுவ அமைச்சர், அமத்யா நிதி அமைச்சர், பண்டிட் ராவ் சமயத்தலைவர், நியாயதீஷ் தலைமை நீதிபதி. ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு துறைக்கு பொறுப்பானவர். பேரரசு பல மாநிலங்களாக அல்லது பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. இவை மேலும் வர்க்கானாக்களாகவும் கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டன. சிவாஜியின் பேரரசு சுயராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. வருவாய்த்துறை நிர்வாகம். சிவாஜி ஜமீன்தாரி முறையை ஒழித்தார். விவசாயிகளிடம் நேரிடையான தொடர்பை ஏற்படுத்தினார். நிலங்கள் கவனமாக ஆளப்பட்டு அளக்கப்பட்டு நிலத்தீர்வை மேற்கொள்ளப்பட்டது. விளைச்சலில் 2/5 அரசின் பங்கமாக நிர்ணயிக்கப்பட்டது. இதை பணமாகவோ தானியமாகவோ செலுத்தலாம். பஞ்சம் மற்றும் அவசர காலங்களில் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டது. நிலவரி திட்டம் அக்பர் காலத்தில் ராஜதொடர்மால் பின்பற்றிய முறையை ஒட்டி அமைந்திருந்தது. இது தவிர சுங்கத்தீர்வை, தொழில் வரி வசூலிக்கப்பட்டன. சவுத் சர்தேஷ்முகி என்ற 2 முக்கிய வரிகள் வசூலிக்கப்பட்டன. அரசுக்கு நாம் செலுத்தும் செலவுகளை பகிட்டியலுக. நீதித்துறை நிர்வாகம். சிவாஜி ஆட்சி காலத்தில் இந்து மத சட்டங்களின் அடிப்படையில் நீதி நிர்வாகம் மேற்கொள்ளப்பட்டது. கிராமங்களில் வழக்குகளை கிராம பஞ்சாயத்து சபை தீர்த்து வைத்தது. பட்டேல் என்ற அதிகாரி குற்றவியல் வழக்குகளை விசாரித்தார். அனைத்து உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளில் மேல்முறையீட்டினை நியாயாதீஷ் என்ற அதிகாரி விசாரணை செய்தார். அவர் அமைச்சரவையில் ஒரு உறுப்பினர் ஆவார். இராணுவ நிர்வாகம். சிவாஜி ஒரு சிறந்த வீரராகவும் இராணுவ தளபதியாகவும் விளங்கினார். இவர் கட்டுப்பாடான நிரந்தர இராணுவத்தை பராமரித்தார். இவரது இராணுவத்தில் காலாட்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை, யானைப்படை, ஒட்டகப்படை மற்றும் கப்பற்படை இடம்பெற்றிருந்தன. குதிரைப்படை முக்கிய படை பிரிவாக கருதப்பட்டது. இராணுவ நிர்வாகத்தில் கோட்டைகள் முக்கிய அங்கம் வகித்தன. மராட்டியர்கள் கோட்டைகளை தாயாக கருதினார். வீரர்களுக்கு சம்பளமாக பணம் வழங்கப்பட்டது. வீரர்கள் இறந்த பிறகு அவரது குடும்பத்தினரும் பராமரிக்கப்பட்டனர். இராணுவ முகாமில் பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. இராணுவம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது விளைச்சலுக்கு எவ்வித சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என ஆணையிடப்பட்டிருந்தது. வீரர்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது என வீரர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. மதிப்பீடு. சிவாஜி முறையான படிப்பறிவு அற்றவராக இருப்பினும் நாட்டின் முக்கியமான பிரச்சனைகளை எளிதாக புரிந்து கொண்டு திறமையாக
அவற்றிற்கு தீர்வு கண்டார். வலிமையான மராத்திய பேரரசை உருவாக்கியது இவரது மாபெரும் சாதனையாகும். இவரது ஆட்சி முகலாயர்களுக்கு பெரும் சவாலாக அமைந்தது. தனது தந்திரமான நடவடிக்கைகள் மூலம் மராத்திய பேரரசை புகழின் உச்சநிலைக்கு கொண்டு சென்றார். சிவாஜியின் வழித்தோன்றர்கள் சிவாஜியின் மரணத்தை தொடர்ந்து அவரது மூத்த மகன் சாம்பாஜி பேரரசராக பொறுப்பேற்றார். இவர் தந்தைக்கேற்ற தனையனாக இருக்கவில்லை. அவுரங்கசீப் பிஜாப்பூர் மற்றும் கோல்கண்டாவை கைப்பற்றிய பிறகு சாம்பாஜி மற்றும் அவருடைய மகன் ஷாகுவை கைது செய்தார். சாம்பாஜி சிறையிலேயே கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சிவாஜியின் மற்றொரு மகனான ராஜாராம் மராத்திய பேரரசை பேரரசராக பொறுப்பேற்றார். கிபி 1700 ராஜாராமின் மரணத்தைத் தொடர்ந்து அவரது மனைவி தாராபாய் தனது சிறுவயது மகனான இரண்டாம் சிவாஜியை மன்னராக்கி நிர்வாகத்தை தானே மேற்கொண்டார். முகலாய மன்னர் அவுரங்கசீபின் மரணத்திற்கு பிறகு முதலாம் பகதூர் ஷா பொறுப்பேற்றார். இவர் சிறையில் இருந்த ஷாகுவை விடுதலை செய்தார். இதனால் மராத்திய பேரரசில் ஷாகு மற்றும் தாராபாய் இடையே உள்நாட்டு போர் தோன்றியது. இதில் தாராபாய் தோற்கடிக்கப்பட்டு ஷாகு மராத்திய பேரரசராக கிபி 1708 பொறுப்பேற்றார். இதற்கு பாலாஜி விஸ்வநாத் என்பவர் மூல காரணமாக விளங்கினார். எனவே அவரை பீஷ்வா அல்லது பிரதம அமைச்சராக ஷாகு நியமனம் செய்தார். சிவாஜியின் வழித்தோன்றர்கள் திறமை குறைந்தவர்களாக காணப்பட்டதால் பீஷ்வா மராத்திய பேரரசின் ஆட்சியாளராவார். இவர்கள் உண்மையான ஆட்சியாளராகவும் திறமையான நிர்வாகிகளாகவும் திகழ்ந்தனர். பீஷ்வாக்கள் மராத்திய பேரரசில் பிரதம அமைச்சர்கள் பீஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். கிபி 1713 பீஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது. பீஷ்வா பாலாஜி விஸ்வநாத் கிபி 1713 1720 மராத்திய மன்னர் ஷாகுவின் ஆட்சிக்கு முதல் பீஷ்வாவாக பாலாஜி விஸ்வநாத் பொறுப்பேற்றார். இவர் பீஷ்வா பதவியை பரம்பரையாக்கினார். சவுத் சதேஷ்முகி போன்ற வரிகளை வசூல் செய்ய நிலமானிய பிரபுக்களை நியமனம் செய்தார். மராத்திய பேரரசின் பெருமையை மீண்டும் புதுப்பித்தார். கிபி 1720 இவர் மரணமடைந்தார். பீஷ்வா பாஜிராவ் கிபி 1720-1740 பாலாஜி விஸ்வநாத் மரணத்திற்கு பிறகு அவரது மகன் பாஜிராவ் பீஷ்வாவாக பொறுப்பேற்றார். இவர் திறமையானவர். இதனால் இவர் பீஷ்வாக்களில் தலைச்சிறந்தவராக பொறுப்பேற்றார். மராத்திய பேரரசை வடக்கு பகுதியில் விரிவுபடுத்த விரும்பினார். எனவே முற்போக்கு கொள்கையை கடைபிடித்தார். ஹைதராபாத் நிஜாமை அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திடும்படி செய்தார். போர்ச்சுகீசரிடமிருந்து பசின் தானா மற்றும் சால்சேட் போன்ற இடங்களை கைப்பற்றினார். இவர் கிபி 1770 இருந்தார். இவரது காலத்தில் மராத்திய பேரரசு வலிமை மிக்கதாக விளங்கியது. பீஷ்வா பாலாஜி பாஜிராவ் 1740-1761 இவர் மூன்றாவது பீஷ்வா ஆவார். தனது உறவினரான சதாசிவராவ் என்பவரின் வழிகாட்டுதலின் பேரில் கிபி 1758 மராத்திய பேரரசின் பெருமையையும் புகழையும் உச்சநிலைக்கு கொண்டு சென்றார். பஞ்சாபை கைப்பற்றி அட்டாக் கோட்டையில் மராத்திய கொடியை பறக்கவிட்டார். கிபி 1761 மராத்திய பேரரசு போலின் உச்சநிலை அடைந்தது. ஆனால் அப்பேரரசு அகமது ஷா அப்தாலியின் படையெடுப்பினால் சீர்குலைந்தது. மூன்றாவது பானிபட் போர் கிபி 1761 மராத்தியர்கள் பஞ்சாபை கைப்பற்றிய செயல் ஆப்கானிய அரசரான அகமது ஷா அப்தாலியுடன் மோதலை உருவாக்கியது. ரோஹில்கண்ட் அரசர் நிஜா நாசித் உத் தௌலா மற்றும் அயோத்தி நவாப் சுஜா உத் தௌலா ஆகியோரின் உதவியோடு இந்தியாவின் மீது அகமது ஷா அப்தாலி படையெடுப்பை மேற்கொண்டார். வரலாற்று புகழ்மிக்க பானிபட் சமவெளியில் கிபி 1761 சதா சிவராவ் தலைமையிலான மராத்திய படைகளை சந்தித்தார். இது வரலாற்றில் மூன்றாம் பானிபட் போர் என்று அழைக்கப்படுகிறது. சதாசிவராவ் தனது பீரங்கி படையின் வலிமையின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு போரில் ஈடுபட்டார். ஆனால் அகமது ஷா அப்தாலி மராத்தியர்களுக்கு இடையிலான அனைத்து தொடர்பையும் துண்டித்தார். ஆரம்பத்தில் போர் மராத்தியர்களுக்கு அனுகூலமாக இருந்த போதிலும் இறுதியில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். இப்போது மராத்தியர்களின் விதியை நிர்ணயம் செய்தது. மேலும் இப்போரின் முடிவு ஆங்கிலேயர்களின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. மராத்தியர்கள் தோல்விக்கான காரணங்கள். மராத்தியர்களின் ஆக்கிரமிப்புக்கு கொள்கை மற்றும் கொள்ளையடித்தல் கொள்கை தோல்விக்கு வழிவகுத்தது. மராத்தியர்கள் தங்கள் இனத்தவர்களின் ஆதரவை இழந்தனர். ராஜபுத்திரர்கள் ஜாட்டுகள் மற்றும் சீக்கியர்கள் மராத்தியர்களை விரித்தனர். மராத்தியர்களின் இராணுவத்தை விட அகமது ஷா அப்தாலியின் இராணுவம் சிறந்த பயிற்சி பெற்று கட்டுப்பாட்டுடன் விளங்கியது. மராத்தியர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவில்லை. மராத்தியர்களின் தலைவர்கள் அகமது ஷா அப்தாலிக்கு எந்த விதத்திலும் இணையானவர்கள் அல்ல. மூன்றாம் பானிபட் போருக்கு பிறகு மராத்திய பேரரசு திறமையற்ற பீஷ்வாக்கள் ஆசித்தனர். இது மராத்தியர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தோடு மட்டுமின்றி இந்தியாவில் அவர்களின் செல்வாக்கு சரியவும் வழிவடைத்தது. நாதிர்ஷா படையெடுப்பு கிபி 1739 பாரசீகத்தில் தோன்றிய தலைச்சிறந்த போர் வீரரான நாதிர்ஷா விளங்கினால் சாதாரண கால்நடைகளை பராமரிப்பதற்காக விளங்கிய நாதிர்ஷா தனது திறமைகள் மூலமாக உயர்நிலையடைந்தார். கிபி 1739 இந்தியா மீது படையெடுப்பை மேற்கொண்டார். இதற்கு முக்கிய காரணங்கள் நாதிர்ஷா இந்தியாவின் இயற்கை செல்வத்தை கொள்ளையடிக்க எண்ணினார். பெரும் வெற்றி வீரனாக திகழ வேண்டும் என்று கருதினார்.
இந்தியாவை ஆட்சி செய்த வந்த முகமது ஷா நாட்டினை ஆளும் திறமையற்றவர் என்பதை உணர்ந்து இந்தியாவின் மீது படையெடுக்க முடிவெடுத்தார். போரின் நிகழ்வுகள். இந்தியாவை ஆட்சி செய்த வந்த முகமது ஷாவை ஆப்கானிய வீரர்களுக்கு புகலிடம் அளிக்கக்கூடாது என வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் இதனை முகமது ஷா ஏற்க மறுத்தால் அவரை தண்டிக்க கிபி 1739 நாதிர்ஷா இந்தியா மீது படையெடுத்தார். பிஷாவரை கைப்பற்றி முகலாயர்களை கர்னூல் என்ற இடத்தில் எதிர்த்து போரிட்டார். முகலாய பேரரசை தண்டிக்க டெல்லி நோக்கி படையெடுத்து சென்றார். முகலாய பேரரசர் 20 கோடி ரூபாயை போர் இழப்பீடாக கொடுத்து தன்னை காப்பாற்றி கொண்டார். இத்தொகையை பெற்று நாதிர் ஷா டெல்லியில் 15 நாட்கள் தங்கி தனது மனம் போனபடி டெல்லியை சூறையாடினார். இதில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். முகலாய மன்னரும் கொல்லப்பட்டார். நாதிர்ஷா குஹினூர் வைரம் மற்றும் மயிலாசனத்தை விட்டு வைக்கவில்லை. சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு மாபெரும் கொள்ளை பொருட்களுடன் தனது நாட்டுக்கு திரும்பினார். இருப்பினும் இவர் தனது படை வீரர்களாகிய கிபி 1747 கொல்லப்பட்டார். விளைவுகள். நாதிர்ஷா படையெடுப்பு முகலாய பேரரசிற்கு சாவு மணி அடித்தது. அதன் வீழ்ச்சியை துரிதப்படுத்தியது. முகலாய பேரரசு அவமானப்படுத்தப்பட்டு அதன் திறமையின்மை உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டது. முகலாயர்களின் திறமையின்மை மராத்தியர்கள், ஜாட்டுகள், சீக்கியர்கள், ரோஹிலர்கள் போன்றவர்கள் வளர்ச்சியடைய வழிவகுத்தது. இந்தியாவின் செல்வபலம் சூறையாடப்பட்டது. சுருக்க கூறின் நாதிர்ஷாவின் படையெடுப்பு இந்தியாவை இரத்த பூமியாக மாற்றியது. அகமது ஷா அப்தாலி படையெடுப்பு கிபி 1761 ஆப்கானிஸ்தானில் வாழ்ந்து வந்த அப்தாலி இன பிரிவின் தலைவர் அகமது ஷா அப்தாலி ஆவார். நாதிர்ஷாவின் மரணத்தைத் தொடர்ந்து அகமது ஷா அப்தாலி ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளர் ஆவார். கிபி 1748 முதல் 1767 வரையிலான காலத்தில் இந்தியாவின் மீது பலமுறை படையெடுப்புகளை மேற்கொண்டார். காரணங்கள். நாதிர்ஷாவை போன்று இந்தியாவின் பெரும் செல்வத்தை சூறையாடுவதை நோக்கமாக கொண்டு படையெடுத்தார். படையெடுப்புகளின் மூலம் தனக்கு பெயரும் புகழும் கிடைக்க விரும்பினார். போர் நிகழ்வுகள். கிபி 1761 மூன்றாவது பானிபட் போரில் மராத்தியர்களை சந்திப்பதற்கு முன்பாக அகமது ஷா அப்தாலி 4 முறை இந்தியாவின் மீது போர் தொடுத்தார். பஞ்சாபை கைப்பற்றி டெல்லியை அடைந்து அந்நகரை சூறையாடினார். மதுரா, ஆக்ரா மற்றும் பல்வேறு இடங்களில் கொள்ளையடித்தார். கிபி 1761 மராத்தியர்களை பானிபட் என்ற இடத்தில் சந்தித்து அவர்களை தோற்கடித்து மராத்தியர்களை சீர்குலைத்தார். இது மூன்றாவது பானிபட் போர் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 1767 சீக்கியர்களுக்கு எதிராக பஞ்சாப் மீது படையெடுப்பை மேற்கொண்டார். ஆனால் இவரால் அதனை மேற்கொள்ள முடியாமல் ஆப்கானிஸ்தானத்திற்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. விளைவுகள். அகமது ஷா அப்தாலியின் படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது. இந்தியாவின் செல்வம் சூறையாடப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இது இவரது படையெடுப்பு பஞ்சாப் முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. சீக்கியர்கள் ஒன்றுபட்டு வலிமை பெற ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. அகமது ஷா அப்தாலியின் படையெடுப்பு மராத்திய மற்றும் முகலாயர்களின் ஆட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதால் ஆங்கிலேயர்கள் தங்களின் இறையாண்மையை இந்தியாவில் நிலைநாட்டினர். அடுத்த லெசன் ஐரோப்பியர்கள் வருகை. இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே மிக பழங்காலம் தொட்டு வாணிப தொடர்பு காணப்பட்டது. இத்தொடர்பு அலெக்சாண்டர் வருகையால் மேலும் வலுவடைந்தது. இந்திய பொருட்களான பட்டு, நறுமணப் பொருட்கள் மற்றும் மசின் கைத்தறி ஆடைகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் நல்ல தேவை காணப்பட்டது. இந்தியாவிலிருந்து மிளகு, மிளகாய், பட்டை, இஞ்சி, தேங்காய், சர்க்கரை, சாயப்பொருட்கள் போன்றவை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதியாயின. இவை முக்கிய 3 வழித்தடங்கள் மூலம் நடைபெற்றது. அவை அவன் ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசியா மற்றும் காஸ்பியர் கடல் வழியாக கருங்கடல் தரைப்பகுதி வரையிலும், பாரசீகம் மற்றும் சிரியா வழியாக மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ள அலெக்சாண்ட்ரியா வலையிலும், அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் வழியாக கடல் மார்க்கம் ஆகிய 3 வழித்தடங்கள் வாயிலாக வியாபாரம் நடைபெற்றது. கிபி 1453 ஆட்டோமானிய துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தை கைப்பற்றி ஐரோப்பிய வணிகர்களுக்கு இடையூறு தந்தனர். வாணிபத்திற்கு தடை விதித்தனர். ஆப்கானிஸ்தான் வழியாக நடைபெற்ற வாணிபத்திற்கும் தடை விதித்தனர். அரபியர்கள் படையெடுப்பின் விளைவாக மற்ற 2 வழித்தடங்களும் கிபி 8ஆம் நூற்றாண்டில் தடைப்பட்டன. எனவே ஐரோப்பியர்கள் இந்திய பொருட்களின்றி அவதியுற்றனர். எப்படியாவது இந்திய பொருட்களை பெற வேண்டும் என்று பெரும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதன் விளைவாக இந்தியாவிற்கு புதிய கடல்வழி காணும் முயற்சியில் இறங்கினர். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு புதிய கடல்வழி கண்டுபிடிக்கும் முயற்சியில் முதலில் இறங்கியவர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஆவார். போர்ச்சுகீசிய மன்னரான இளவரசர் ஹென்றி மாலுமிகளுக்கு பயிற்சி அளிக்க அறிவியல் முறையில் அமைந்த பள்ளி ஒன்றை தொடங்கினார். இவருக்கு கடல் பயணத்தின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்டார் என்று போற்றப்பட்டார். போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த பாத்தலமே டயஸ் என்பவர் கிபி 1487 முதல் கடல் பயணத்தில் மேற்கொண்டார். இவர் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை வந்தடைந்த சமயத்தில் அங்கு புயல் அதிகமாக வீசியதால் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு புயல் முனை என்று பெயரிட்டார். இதனை கடந்து சென்றால்
புதிய பகுதிகளை காணலாம் என நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இதனால் புயல் முனை நன்னம்பிக்கை முனை என அழைக்கப்பட்டது. வாஸ்கடகாமா போர்ச்சுகீசிய மாலுமி என வாஸ்கடகாமா நன்னம்பிக்கை முனையை கடந்து மே 27 1498 இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள கோழிக்கோடு கள்ளிக்கோட்டை வந்தடைந்தார். கள்ளிக்கோட்டை மன்னர் சாமரின் அவரை வரவேற்று உபசரித்தார். மேலும் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுடன் வாணிபம் நடத்த அனுமதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுடன் வாணிபம் செய்ய தொடங்கினர். இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள கள்ளிக்கோட்டை, கொச்சின், கண்ணனூர் ஆகிய இடங்களில் வாணிப தளவாடங்கள் அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டனர். பிரான்சிஸ்கோ டி அல்மேடா கிபி 1500 இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வாணிபத்தை கவனிக்க பிரான்சிஸ்கோ டி அல்மேடா என்பவர் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இவர் அரேபிய வியாபாரிகளை தோற்கடித்து போர்ச்சுகீசியரின் ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். கப்பற்படையை வலிமை பெறச் செய்து இந்திய பெருங்கடல் பகுதியில் போர்ச்சுகீசியர்களின் செல்வாக்கை உறுதி செய்தார். இவரது கொள்கை நிலநீர் கொள்கையாகும். இதன் மூலம் குடியேற்ற பகுதிகளை முழுக்கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். கிபி 1509 அல்மெய்டா எகிப்தியர்களால் கொல்லப்பட்டார். அல்போன்சோ டி அல்புகர்க் போர்ச்சுகீசியரின் இரண்டாவது ஆளுநராக அல்புகர்க் பதவியேற்றார். இவர் மாபெரும் வெற்றியாளராக திகழ்ந்தார். பிஜப்பூர் சுல்தானிடம் இருந்து கிபி 1810 கோவாவை கைப்பற்றி இதனை தலைநகரமாக மாற்றினார். விஜயநகர பேரரசன் தனது உறவை பலப்படுத்தி கொண்டார். தூர கிழக்கு பகுதியில் அமைந்திருந்த மலாக்கா தீவை கைப்பற்றினார். பாரசீக வளைகுடாவில் ஆர்மஸ் என்ற இடத்தில் துறைமுகம் ஒன்றினை கட்டினார். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை உண்மையாக நிலைநாட்டியவர் என்று இவர் போற்றப்படுகிறார். இவர் ஒரு சிறந்த நிர்வாகி. இந்துக்களோடு சமூகம் சுமூகமான உறவை ஏற்படுத்தினார். கல்வி வளர்ச்சிக்காக பல பள்ளிகளை திறந்தார். போர்ச்சுகீசியர்கள் இந்திய பெண்களை திருமணம் செய்து கொள்வதை ஊக்குவித்தார். இவரின் சமய கொள்கை முஸ்லீம்களுக்கு எதிரானது. இதனால் முஸ்லீம்களின் செல்வாக்கை இவர் இழக்க தொடங்கினார். இவர் கிபி 1815 கோவாவில் காலமானார். இவரது மறைவிற்கு பிறகு போர்ச்சுகீசியர்கள் டையுடாமன், பம்பாய், இலங்கை சால்சன், பசின், ஹூக்லி போன்ற பகுதிகளை கைப்பற்றினர். சுமார் 100 பிறகு இவர்களின் ஆதிக்கம் படிப்படியாக இந்தியாவில் வீழ்ச்சியடை தொடங்கியது. போர்ச்சுகீசியர்களின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். அல்புகர்க்கு பின் வந்தவர்கள் திறமையற்றவர்கள். இவர்களால் போர்ச்சுகீசியர்களின் செல்வாக்கை கட்டி காக்க முடியவில்லை. போர்ச்சுகீசியர்கள் வலுக்கட்டாயமாக மதமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஏராளமான இந்தியர்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றினார். முஸ்லீம்களுக்கு எதிரான கொள்கை பகைமையை ஏற்படுத்தியது. போர்ச்சுகீசியர்கள் விஜயநகர பேரரசுடன் மட்டுமே உறவு கொண்டிருந்தனர். ஆனால் விஜயநகர பேரரசு கிபி 1865 நடைபெற்ற தலைக்கோட்டை போருக்கு பின் வீழ்ச்சியடைய தொடங்கியது. இது போர்ச்சுகீசியர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. கிபி 1880 போர்ச்சுகல் ஸ்பெயின் கட்டுப்பாட்டில் வந்தது. எனவே இவர்களால் குடியேற்றங்கள் மீது கவனம் செலுத்த முடியவில்லை. டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களின் வருகை போர்ச்சுகீசியரின் செல்வாக்கு இந்தியாவில் வீழ்ச்சியடைய வழிவகுத்தது. டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். கிபி 1602 ஹாலந்து நாட்டைச் சார்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தனர். இவர்கள் கீழே நாடுகளுடன் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு இந்தியாவின் மீது அதிக ஆர்வம் இல்லை. நறுமண தீவுகள் மீது இவர்கள் அதிக நாட்டம் செலுத்தினர். இருப்பினும் இவர்கள் இந்தியாவில் சின்சுரா, நாகப்பட்டினம், சூரத் மற்றும் மசூலிப்பட்டினத்தில் தங்கள் வாணிப மையங்களை நிறுவனர். கிபி 1610 புலிக்கட்டு என அழைக்கப்படும் பழவேற்காட்டில் தங்கள் வாணிபத்தின் தளத்தை நிறுவி அங்கு கோட்டை ஒன்றை கட்டினர். அது டச்சுக்காரர்கள் தலைமையிடமாக திகழ்ந்தது. சூரத், புரோச், காம்பே, அகமதாபாத், பாட்னா, காசிம் பஜார் போன்ற இடங்களில் வாணிப தளங்களை நிறுவினர். அம்பாயினா படுகொலை. இதற்கிடையில் ஆங்கிலேயர்கள் இந்தோனேஷியாவில் வியாபாரிகளை அனுப்பினர். இதனை டச்சுக்காரர்கள் ஏற்கவில்லை. எனவே கிபி 1623 அம்பாயினா என்ற இடத்தில் ஆங்கில வியாபாரிகளை கொன்றனர். இது அம்பாயினா படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சி ஆங்கிலேயர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் இடையே பகையை உருவாக்கியது. இதன் பிறகு ஆங்கிலேயர்கள் நறுமண தீவுகளை விட்டு வெளியேறி இந்தியா மீது முழு கவனத்தை செலுத்தினர். ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களுக்கு போட்டியாக இந்தியாவில் வாணிப நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இவர்களுடன் போட்டி போட முடியாமல் டச்சுக்காரர்கள் தங்கள் வாணிப மையங்களை ஆங்கிலேயர்களுக்கு விற்றுவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறினர். ஆங்கிலேயர்கள் 1588 உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான ஸ்பானிய அர்மடா என்ற கப்பலை ஆங்கிலேயர்கள் தோற்கடித்து ஐரோப்பாவில் அதிக கடல் வலிமை பெற்ற நாடாக இங்கிலாந்து விளங்கியது. இதனைத் தொடர்ந்து கீழ்த்திசை நாடுகளுடன் வாணிப நடவடிக்கைகளில் இறங்கினர். 100 லண்டன் நகர வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை தோற்றுவித்தனர். இக்கம்பெனிக்கு டிசம்பர் 31, 1600 இங்கிலாந்து அரசு முதலாம் எலிசபெத் வியாபாரம் செய்வதற்கான அனுமதியை வழங்கினார். கிபி 1608 இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் கொடுத்த வியாபாரம் செய்ய கோரிய அனுமதி கடிதத்துடன் வில்லியம் ஹாக்கின்ஸ் என்ற ஆங்கில மாலுமி ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிந்தார். ஆனால் போர்ச்சுகீசியர்
மீது பேரரசர் கொண்டிருந்த செல்வாக்கின் காரணத்தால் அவரால் வியாபார அனுமதி பெற முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து கிபி 1615 சர் தாமஸ் ரோ என்ற மற்றொரு ஆங்கில மற்றும் ஜஹாங்கீர் அரசவைக்கு வருகை புரிந்தார். இவர் இந்தியாவுடன் வியாபாரம் செய்வதற்கான அனுமதியை பெற்றார். இதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் சூரத், ஆக்ரா, புரோச், அகமதாபாத் ஆகிய இடங்களில் வாணிப மையங்களை ஏற்படுத்தி இந்தியாவுடன் வாணிபத்தை மேற்கொண்டார். கிபி 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில அதிகாரி சந்திரகிரி அரசிடமிருந்து ஒரு நிலப்பகுதியை விலைக்கு வாங்கி தற்கால சென்னை நகரை நிறுவினர். கிபி இங்கு 1640 புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. இங்கிலாந்து அரசர் இரண்டாம் சார்லஸ் போர்ச்சுகல் நாட்டு இளவரசி காத்தரின் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இதவருக்கு சீர்வரிசையாக பம்பாய் கொடுக்கப்பட்டது. இதனை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆண்டு ஒன்றுக்கு 10 பவுண்டுக்கு வாடகைக்கு விட்டார். கிபி 1699 முகலாய மன்னர் அவுரங்கசீபின் அனுமதி பெற்று கல்கத்தாவில் மற்றொரு வாணிப மையத்தை ஏற்படுத்தினார். இங்கு இங்கிலாந்து மன்னர் 3 வில்லியத்தின் நினைவாக வில்லியம் கோட்டை கட்டப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் மேலும் பல வாணிப மையங்களை ஏற்படுத்தி இந்தியாவுடன் தீவிரமாக வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இவ்வாறு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் செல்வாக்கு கிபி 1858 வரை இந்தியாவில் விரிவுபடுத்தப்பட்டது. டேனியர்கள் டென்மார்க் நாட்டைச் சார்ந்த மக்கள் டேனியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களும் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். கிபி 1620 தரங்கம்பாடியிலும் 1676 மங்களத்தில் ஸ்ரீராம்பூர் என்ற இடத்திலும் வாணிப மையங்களை ஏற்படுத்தினர். ஆனால் அவர்கள் தங்கள் வாணிப தளங்களை ஆங்கிலேயருக்கு விற்றுவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறினர். பிரெஞ்சுக்காரர்கள் மற்ற ஐரோப்பிய நாடுகளைப் போன்று பிரான்சும் இந்தியாவுடனான வியாபாரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டது. பிரான்ஸ் மன்னர் 14 லூயிஸின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரின் முயற்சியில் பிரான்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு பி 1664 தோற்றுவிக்கப்பட்டது. அவர்கள் இந்தியாவுடன் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கிபி 1668 சூரத்திலும் 1669 மசிலிப்பட்டினத்திலும் வாணிப தளங்களை நிறுவினர். கிபி 1674 தஞ்சாவூர் மன்னரிடமிருந்து சென்னைக்கு தெற்கே ஒரு நிலப்பகுதியை பெற்று பாண்டிச்சேரி நிறுவினர். இது பரிச்சுக்காரர்களின் தலைமையிடமாக மாறியது. கிபி 1690 சந்திரநாகூரில் மற்றொரு வாணிப தளத்தையும் நிறுவினர். கிபி 1775 மாகியையும் கிபி 1739 காரைக்காலையும் பெற்றனர். கிபி 1742 டியூப்ளே பிரெஞ்சு கவர்னராக பொறுப்பேற்றார். இவரது காலத்தில் பிரெஞ்சு ஆதிக்கம் மேலும் வளர்ச்சியடைந்தது. இதற்கிடையில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆதிக்க போட்டி தொடங்கியது. இது இந்தியாவில் கர்நாடக பொருளாக பிரதிபலித்தது. இதன் இறுதியில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியா விட்டு வெளியேறினர். இவ்வளவுதான் ஐரோப்பியர் வருகை. நெக்ஸ்ட் வந்து அடுத்த லெசன் ஆங்கில பிரெஞ்சு ஆதிக்க போட்டி, அதான் அந்த கர்நாடக போர்கள். ஃபஸ்ட்டு ஆங்கில மற்றும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிகள் இந்தியாவுடன் வியாபாரம் செய்யும் நோக்கத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட நாடளவில் இவர்களிடையே போட்டி தோன்றி இந்தியாவில் யார் இருக்க வேண்டும் என்ற மோதலை ஏற்படுத்தியது. வாணிப நோக்கம் அரசியலாக பிரதிபலித்தது. ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட போட்டி சூழ்நிலை ஏற்படுத்தினர். கிபி 1740 கிபி 1763 இடைப்பட்ட காலங்களில் ஆங்கிலேய பிரெஞ்சுக்காரர்களிடையே 3 போர்கள் நடைபெற்றன. இந்த போர்கள் கர்நாடக பகுதியில் நடைபெற்றதால் இவை கர்நாடக போர்கள் என அழைக்கப்பட்டன. கர்நாடக முகலாய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக நிஜாமின் கட்டுப்பாட்டில் இருந்தது. கர்நாடக நவாபான அன்வர்தீன் இப்பகுதியில் தன்மை பலப்படுத்திக் கொள்ளும் முயற்சி ஈடுபட்டார். ஆற்காடு நவாப் கர்நாடகத்தின் தலைநகர். ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தங்களை பலப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டனர். போட்டி தவிர்க்க முடியாத ஒன்றாகியது. இறுதியில் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்றப்பட்டனர். கர்நாடகம் ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. முதல் கர்நாடக போர் கிபி 1746-48 வரைக்கும். காரணங்கள்: முதல் கர்நாடக போர் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுமை போரின் பிரதிபலிப்பகம். போரில் ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் எதிரெதிர் அணிகளாக போரில் இருந்தன. இதுவே இந்தியாவில் முதல் கர்நாடக போராக பிரதிபலித்தது. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு கவர்னராக இந்த டியூப்ளே இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதை நோக்கமாக கொண்டனர். இது போருக்கு வித்திட்டது. போரின் நிகழ்வுகள்: டியூப்ளே தென்னிந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை நிலைநாட்ட விரும்பினார். இதற்கிடையில் ஐரோப்பாவில் போர் ஏற்பட்டது. பிரெஞ்சு கவர்னராக டியூப்ளேயும் மொரிஷியஸ் கவர்னராக லாபோர்டோனாய்ஸ் உடன் சேர்ந்து சென்னையை முற்றுகையிட்டு கைப்பற்றினார். இதனை கர்நாடக நவாப் அன்வருதீன் விரும்பவில்லை. சென்னையை தம்மிடம் ஒப்படைக்கும்படி கேட்டார். ஆனால் டியூப்ளே மறுத்தார். எனவே தனது படைகளை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக அனுப்பி சென்னை அடையாறு போரில் பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்தார். ஆனால் தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து டியூப்ளே ஆங்கிலேயருக்கு சொந்தமான கடலூரில் அமைந்துள்ள புனித டேவிட் கோட்டையை கைப்பற்ற முயற்சி செய்தார். இதற்கிடையில் ஐரோப்பாவில் நடைபெற்று வந்த வாரிசுரிமை போர் 1748 முடிவுற்றது. விளைவுகள்: முதல் கர்நாடக போர் ஐலா ஷஃபீல் உடன்படிக்கையின்படி முடிவடைந்தது. 1748 இதன்படி ஆங்கிலேயருக்கு மீண்டும் சென்னை கிடைத்தது.
இரண்டாவது கர்நாடகப்போர் 1748 1754. காரணங்கள்: ஹைதராபாத்திலும் கர்நாடகாவிலும் ஏற்பட்ட வாரிசுரிமை போர் இரண்டாவது கர்நாடக போராக பிரதிபலித்தது. ஹைதராபாத் நிஜாம் அனுப்ஷா கிபி 1748 காலமானார். இதனால் இவரது மகன் நாசிர் ஜங் மற்றும் பேரன் முஷாஃபர் ஜங்கிற்கு இடையே போட்டி ஏற்பட்டது. இதே சமயத்தில் கர்நாடக நவாப் தோஸ்த் அலி காலமானார். இதனால் இவரது மகன் அன்வருதீனுக்கும் இவரது மருமகன் சந்தா சாஹிப்பிற்கும் இடையே ஆற்காட்டு அரியணைக்கு போட்டி ஏற்பட்டது. முஷாஃபர் ஜங் மற்றும் சந்தா சாஹிப்பை பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரித்தனர். நாசிர் ஜங்கும் அன்வருதீனும் ஆங்கிலேயரின் உதவியை கோரினர். போர் தவிர்க்க முடியாத ஒன்றாகி கிபி 1748 இந்தியாவுடன் இரண்டாவது கர்நாடக போர் ஆரம்பமாகிறது. போரின் போக்கு: பிரெஞ்சுக்காரர்களின் உதவியோடு முஷாஃபர் ஜங் மற்றும் சந்தா சாஹிப் 1749 ஆம்பூரில் நடைபெற்ற போரில் அன்வருதீனை தோற்கடித்து கொன்றார். அன்வருதீன் மகன் முகமது அலி திருச்சி மலைக்கோட்டையில் அடைக்கலம் புகுந்தார். சந்தா சாஹிப் கர்நாடக நவாபானார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் நாஜர் சங் மற்றும் முஷாஃபர் சங் இருவரும் கொல்லப்பட்டனர். இதனால் பிரெஞ்சு தளபதி புசி சலபத் ஜங்கினை ஹைதராபாத்தின் நிஜாமாக நியமனம் செய்தார். தளபதி புசி செய்த உதவிக்கு பிரதிபலமாக வடக்கு மாநிலங்களில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு சலபத் ஜங் வழங்கினார். இத்தருணத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நிலை மிகவும் சிக்கலாக காணப்பட்டது. ராபர்ட் கிளைவ் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சிக்கலை தீர்த்து அதற்கு புத்துயிர் அளித்தார். ராபர்ட் கிளைவ் கர்நாடகத்தின் தலைவராக ஆற்காட்டை முற்றுகையிட்டு கைப்பற்றினார். அவர் சந்தா சாஹிப்பை தோற்கடித்து முகமது அலியை ஆற்காட்டு நாமமாக்கினார். எனவே ராபர்ட் கிளைவ் ஆற்காட்டு வீரர் என பெருமையோடு அழைக்கப்பட்டார். இத்தோல்வியினால் கிபி 1754 டியூப்ளே பிரான்சிற்கு திரும்ப அழைக்கப்பட்டார். தளபதி கோத்தியு பிரான்சு தளபதியாக இந்தியாவில் நியமனம் செய்யப்பட்டார். இரண்டாவது கர்நாடக போர் ஆங்கிலேயருக்கு பெரும் வெற்றி, பிரெஞ்சுக்காரர்களுக்கு பெரும் சரிவை ஏற்படுத்தியது. போரின் விளைவுகள்: இரண்டாவது கர்நாடக போர் கிபி 1855 பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. இதன்படி ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்திய தேசிய சாம்ராஜ்யங்களின் உள்விவகாரங்களை தலையிடுவதில்லை என்றும், போரின் போது இரு நாடுகளும் கைப்பற்றிய நிலப்பரப்புகளை திரும்ப அந்தந்த நாடுகளுக்கு அளிக்கப்படுவது என்றும் ஒப்புக்கொண்டனர். முகமது அலியை ஆற்காட்டின் நவாபாக ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அங்கீகரித்தனர். மூன்றாவது கர்நாடக போர் கிபி 1756 வரைக்கும். காரணங்கள்: கிபி 1756 ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 போரின் எதிரொலியாக இந்தியாவில் மூன்றாம் கர்நாடக போர் நடைபெற்றது. போரின் நிகழ்வுகள்: பிரெஞ்சு தளபதி கவுண்டி லாலே ஆங்கிலேயரின் புனித டேவிட் கோட்டையை கைப்பற்றினார். சென்னை நகரத்தின் மீது படையெடுக்க தளபதி புஷியை அறிவுறுத்தினார். தளபதி புஷி ஹைதராபாத்தை விட்டு சென்னைக்கு வந்தபோது ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத்தை கைப்பற்றினர். புஷி மற்றும் கவுண்டி லாலே இருவரும் இணைந்து சென்னை தாக்கினர். ஆனால் ஆங்கில தளபதி சர் அயர்குட் பிரெஞ்சு தளபடையை கிபி 1760 வந்தவாசி போர்க்களத்தில் தோற்கடித்தார். இத்தோல்வி பிரெஞ்சுக்காரர்களுக்கு பெரும் சரிவை ஏற்படுத்தியது. கிபி 1761 பிரெஞ்சு தளபதி கவுண்டி லாலி பாண்டிச்சேரியை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கம் சரிவடைந்தது. ஆங்கிலேயர்கள் உயர்வடைந்தனர். விளைவுகள்: மூன்றாம் கர்நாடக போர் கிபி 1763 பாரிஸ் சமாதான உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநாகூர் மற்றும் மாகியவாகிய நிலப்பகுதிகளை திரும்ப பெற்றனர். ஆனால் அவர்கள் அங்கு கோட்டைகள் கட்டுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் தங்களின் ஆதிக்கத்தையும் செல்வாக்கையும் ஒரு சேர இழந்து விட்டனர். ஆங்கிலேயர்கள் வலிமையடைந்தனர். கர்நாடக போரில் ஆங்கிலேயரின் வெற்றிக்கான காரணங்கள்: ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் தாய்நாட்டின் ஆதரவினையும் பொருளாதார உயர்நிலையையும் பெற்றிருந்தது வெற்றிக்கான ஒரு காரணமாகும். ஆங்கிலேயரின் கடற்படை வலிமை அவர்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது. ஆங்கிலேய நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளின் ஒற்றுமை உணர்வும் அவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக அமைந்தது. பிரெஞ்சு தளபதி புசி மற்றும் கவுண்டி லாலே சென்னையின் மீது படையெடுத்தது பெரும் தவறாக இருந்தது. இறுதியாக பிரான்ஸ் முழு மனதோடு இப்போரில் ஈடுபட முடியவில்லை. ஏனெனில் ஐரோப்பாவில் பிரான்ஸ் தொடர்ந்து பல போர்கள் ஈடுபட்டது. ஆனால் முழு மனதோடு எந்த புகை சிதறலும் இன்றி கர்நாடக போர் ஈடுபட்டதனால் இங்கிலாந்து முழுமையாக வெற்றியை பெற்றது. இதுவே இந்திய வரலாற்றின் போக்கை மாற்றியது. இந்தியாவை ஆளும் சக்தியாக இங்கிலாந்து வலுப்பெற்றது. ஆங்கிலத்தில் வங்காளத்தில் ஆங்கில ஆதிக்கம் நிலைநாட்டப்படுதல். முகலாய பேரரசில் வளமான நிலப்பகுதியாக இருந்த வங்காளம் அலிவர்தி கான் தலைமையில் சுதந்திரமாக பேரரசாக உருவானது. அவரின் மறைவுக்கு பிறகு அவரின் பேரன் சிராஜுத்தௌலா வங்காளத்தின் நவாபாக கிபி 1757 ஆங்கிலேயர்களுக்கும் சிராஜுத்தௌலாவிற்கும் ஏற்பட்ட மனவேறுபாடு பிளாசி போரில் முடிந்தது. பிளாசி போர் 1757. காரணங்கள்: வங்காளத்தில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நிறுவனங்கள் தங்கள் நிலப்பகுதியில் கோட்டைகளை கட்டி வலிமைப்படுத்தி கொண்டனர். ஆனால்
மங்கால் நவாப் சிராஜுதௌலா ஐரோப்பிய நாடுகள் தனது அனுமதியின்றி கோட்டைகளை கட்டுவதோ புதுப்பிப்பதோ கூடாது என்று கூறினார். நவாபின் ஆணையை பிரான்ஸ் மற்றும் ஏற்றுக்கொண்டது, ஆனால் இங்கிலாந்து ஏற்க மறுத்தது. மேலும் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த வியாபார சலுகைகள் தவறாக பயன்படுத்தியது. இது சிராஜுதௌலாவின் ஆத்திரத்தை தூண்டியது. இதனால் சிராஜுதௌலா பெரும்படையுடன் சென்று கல்கத்தாவை கைப்பற்றி ஆங்கிலேய போர் வீரர்கள் 646 போர்க்கைதிகளை அழகாக பிடித்து சிறையில் அடைத்துவிட்டார். அடுத்த நாள் அவர்களில் 23 பேரை உயிரோடு இருந்தனர். மீதமுள்ளவர்கள் மூச்சு திணறி உயிரிழந்தனர். இந்நிகழ்வு வரலாற்றில் கல்கத்தா இருட்டரை துயரச் சம்பவம் என்ற நிகழ்ச்சி என அழைக்கப்பட்டது. இச்செயல் செய்தியை கேள்விப்பட்ட ஆங்கில நிறுவனம் தளபதி வாட்சன் மற்றும் ராபர்ட் கிளைவ் ஆகியோர்களை வங்காளத்திற்கு அனுப்பியது. அவர்கள் கல்கத்தாவை திரும்ப கைப்பற்றினர். நிகழ்வுகள் கிபி 1857 ஆண்டு ஜூன் 23 நாள் சிராஜுதௌலா, ராபர்ட் கிளைவ் ஆகியோரின் படைகள் கல்கத்தாவிற்கு அருகே உள்ள பிளாசி என்ற இடத்தில் போரில் ஈடுபட்டன. ஒரு சில மணி நேரங்கள் நடைபெற்ற இப்போரில் சிராஜுதௌலா தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். மிர்ஜாஃபரை வங்காளத்தின் நிர்வாகியாக ஆங்கிலேயர்கள் நியமித்தனர். மிர்ஜாஃபர் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தின் பொம்மையாக வங்காளத்தில் செயல்பட்டார். பிறகு ஆங்கில நிர்வாகம் மிர்ஜாஃபரை பதவியிலிருந்து அகற்றிவிட்டு அவரின் மருமகன் மிர்காசிம் என்பவரை வங்காளத்தின் நவாபாக அறிவித்தது. பக்சார் போர் கிபி 1764. காரணங்கள்: மிர்காசிம் வங்காள நவாப் ஆன பிறகு இந்திய வியாபாரிகளுக்கு உதவிடும் நோக்கில் அவர்கள் செலுத்தி வந்த சுங்கவரியை ரத்து செய்தார். இச்செயல் ஆங்கிலேயர்களுக்கு வெறுப்பினையும் கோபத்தையும் உருவாக்கியது. ஆங்கிலேய படை மிர்காசிமை தோற்கடித்தது. தோற்கடிக்கப்பட்ட மிர்காசிம் அயோத்தியை ஆட்சி செய்த நவாப் சுஜாவுதௌலாவிடம் அடைக்கலமானார். முகலாய பிரசு இரண்டாம் ஷா ஆலாம் அவர்களுக்கு உதவினார். இரண்டாம் ஷா ஆலாம், சுஜாவுதௌலா மற்றும் மிர்காசிம் ஆகிய மூன்று மன்னர்களும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களின் ஆட்சியை இந்தியாவில் முடிவு கொண்டு வர போரிட தயாரானார்கள். நிகழ்வுகள்: மிர்காசிம், சுஜாவுதௌலா, இரண்டாம் ஷா ஆலாம் ஆகியோர்களின் கூட்டுப்படை கிபி 1764 ஆண்டு அக்டோபர் 22 நாள் பக்சார் என்ற இடத்தில் ஆங்கிலேய படையை எதிர்கொண்டன. இந்திய மன்னர்களின் கூட்டுப்படை ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டது. மிர்காசிம் போர்க்களத்தை விட்டு தப்பியோடார். சிஜாவுத்தௌலா இரண்டாம் ஷாலாமும் ஆங்கிலேயரிடம் சரணமடைந்தார். ஆங்கிலேயர்கள் பிளாசி போரில் வெற்றி பெற்ற வெற்றி பக்சார் போரில் நிலைப்படுத்தப்பட்டது. விளைவுகள்: கிபி 1765 ஆண்டு பக்சார் போரின் முடிவில் அலகாபாத் உடன்படிக்கை ஆங்கிலேயர்களுக்கும் இரண்டாம் ஷா ஆலாம் மற்றும் சுஜாவுதௌலாவிற்கும் இடையே கையெழுத்திடப்பட்டது. இவ்வுடன்படிக்கையின்படி சுஜாவுதௌலா போர் இழப்பீட்டு தொகையாக 50 லட்சம் ரூபாயை ஆங்கிலேயருக்கு வழங்கும் மற்றும் காரா அலகாபாத் ஆகிய நிலப்பகுதிகளை வழங்கவும் ஒத்துக்கொண்டார். மோலாய பேரரசருக்கு ஆண்டுதோறும் 26 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க ஆங்கில அரசாங்கம் ஒத்துக்கொண்டது. முகலாய பேரரசர் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய மாநிலங்களில் வரி வசூல் செய்யும் பெரும் உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கினார். கர்நாடக நிலப்பகுதி, வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகள் ஆங்கிலேயர்களின் ஆளுகையின் கீழ் வந்தது. பக்சார்பூர் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தை இந்தியாவில் உயரதிகாரம் படைத்த ஒரு நிறுவனமாக உயர்த்தியது. பக்சார் போருக்கு பிறகு ராபர்ட் கிளைவ் வங்காள கவர்னராக 1765 நியமிக்கப்பட்டார். முதலாவது ஆங்கில மைசூர் போர் 1867-69. காரணங்கள்: ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் நிர்வாகியாக இருந்தபோது மைசூரில் ஹைதர் அலி வலிமை மிகுந்த ஒரு பேரரசை உருவாக்கியிருந்தார். ஹைதர் அலியின் வலிமையும் அதிகார வளர்ச்சியும் பிரான்ஸ் நாட்டையோடு அவர் கொண்டிருந்த நல்லுறவும் ஆங்கிலேய நிர்வாகத்தின் கண்களை உறுத்த செய்தன. இது முதலாவது ஆங்கில மைசூர் போருக்கு வழிவகுத்தது. நிகழ்வுகள்: 1866 ஆண்டு ஹைதர் அலிக்கு எதிராக இங்கிலாந்து மராத்தியரோடும் ஹைதராபாத்தை ஆட்சி செய்த நிஜாமோடும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டது. ஆனால் ஹைதர் அலி தன் மது நுட்பத்தினால் கையூட்டின் மூலமாகவும் மராட்டியர்களையும் ஹைதராபாத் நிஜாமையும் நண்பர்களாக்கி கொண்டார். ஆனால் கிபி 1867 ஆண்டு ஹைதர் அலி மற்றும் நிஜாமை ஆங்கிலேயர்கள் செங்கம் என்ற இடத்தில் தோற்கடித்தனர். இருந்த போதிலும் ஹைதர் அலி ஆம்பூர், மங்களூர் பொன் ஆகிய இடங்களை கைப்பற்றி தன் நிர்வாகத்தை அங்கு ஏற்படுத்தினார். மேலும் ஹைதர் அலி கரூர், தஞ்சாவூர், கடலூர், பாரமஹால் ஆகிய இடங்களை கைப்பற்றி சென்னையை முற்றுகையிட்டார். இச்செயல் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் அதிர்ச்சி அளித்தது. ஆங்கிலேயர்கள் கிபி 1869 ஆண்டு ஹைதர் அலியோடு மதராஸ் சென்னை அமைதி உடன்படிக்கையை கையொப்பமிட்டனர். விளைவுகள்: 1869 ஆண்டு சென்னை உடன்படிக்கையின்படி இரு நாடுகளும் தங்கள் கைப்பற்றிய இடங்களை திரும்ப அளித்து கொடுத்து கொண்ட
முதலாவது ஆங்கில மைசூர் போர் ஹைதரலியின் புகழினை உயர்த்தியது. ஹைதரலி சாதாரணமான ஒரு இளைய குடும்பத்தில் 1822 ஆம் ஆண்டு பிறந்தார். தன் கடின உழைப்பால் படை வீரன் இணைந்து உயர்ந்து இராணுவத்தின் தலைவரானார். மைசூரில் உள்நாட்டுப் போர் நடைபெற்ற போது அவர் அரசருக்கு உதவுவதற்காக மைசூர் அரசியலில் நுழைந்து மன்னரை அகற்றிவிட்டு தானே அரியணை ஏறி மன்னரானார். தான் கல்வியறிவு அற்றவராக இருந்த போதிலும் நுண்ணறிவு பெற்றவராக திகழ்ந்தார். இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் சமமாக கருதினார். நீதி பிறழாது அரசாட்சி நடத்தினார். ராபர்ட்லே 1765 ஆம் ஆண்டு வங்காளத்தின் கவர்னராக ராபர்ட்லே பொறுப்பேற்றார். தனது முதலாவது ஆட்சி காலத்தில் பெரும் வெற்றி வீரராகவும் இரண்டாவது ஆட்சி காலத்தில் சிறந்த நிர்வாகியாகவும் விளங்கினார். நிர்வாக சீர்திருத்தம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஊழியர்கள் எவ்விதத்திலும் இந்தியர்களிடமிருந்து அன்பளிப்பு பெறக்கூடாது என கூறினார். ஊழியர்கள் தனிப்பட்ட முறையில் வியாபாரம் அளிக்கக்கூடாது என்றார் வியாபாரம் செய்யக்கூடாது என்றார். ஊழியர்கள் திறம்பட செயல்பட மாத ஊதியத்தை உயர்த்தினார். அமைதி காலத்தில் இராணுவ அதிகாரிகளுக்கு இரட்டை ஊக்கத்தொகையை அளித்தார். கம்பெனி ஊழியர்கள் மற்றும் அவர்களின் விதவைகளுக்கு உதவ கிளைவின் நிதி என்ற ஒன்றை உருவாக்கினார். முகலாய பேரரசு இரண்டாம் ஷாலாமிடமிருந்து வங்காளத்தில் உரிமைகள் மற்றும் குற்றவியல் உரிமைகளை பெற்ற பிறகு ராபர்ட்லி வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார். இதன்படி ஆங்கிலேயர்கள் அந்நிலப்பகுதியில் அனைத்து அதிகாரத்தையும் பெற்றனர். ஆனால் எந்தவித பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நவாப் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் எந்த அதிகாரத்தையும் பெற்றிருப்பதில்லை. இரட்டையாட்சியின்படி ஆங்கிலேய அரசாங்கமோ அல்லது நவாபோ மக்கள் நலனில் அக்கறை காட்டவில்லை. எனவே முறை கிபி 1872 ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. வங்காளம் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தின் நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இவ்வளோதான் 8th ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும்.